إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி நம்மை இந்த இடத்திலே ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. நபி வழியில் திருமணம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தலைப்பு. ஒவ்வொரு குடும்பத்திலும் சரி, திருமணம் செய்ய வேண்டிய ஒரு ஆணும் திருமணம் செய்ய வேண்டிய ஒரு பெண்ணும் நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்தே ஆவார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தீனிலே ஷரியாத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனை வணங்குவதற்காக படைத்த அல்லாஹ் அவனுடைய ஷரியாத்திலே இந்த உலகத்திலே மனிதன் செய்யக்கூடிய எல்லா காரணங்களையும் எல்லா செயல்களையும் அல்லாஹ் இபாதத்தாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் எதாக ஆக்கியிருக்கிறான்? எதாக ஆக்கியிருக்கிறான்? இபாதத்தாக ஆக்கியிருக்கிறான். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு அடிப்படையை முதலிலே உங்கள் உள்ளத்திலே பதிய வைக்கிறேன். இந்த திருமணமும் அல்லாஹுடைய மார்க்கத்திலே ஒரு இபாதா, ஒரு இபாதா. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், அல்லாஹ்விற்கு செலுத்தக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளைப் போல திருமணமும் அல்லாஹுடைய தீனிலே அல்லாஹுடைய ஷரியத்திலே இபாதத்தாக கருதப்படுகிறது. முதல் அடிப்படையாக இந்த திருமணத்துடைய சிறப்பு என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதித்திருக்கக்கூடிய இந்த திருமணத்தின் மூலமாக அடையக்கூடிய சிறப்புகள் என்ன? மேலும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலாத்துன் குல்லுஹும் ஹக்குன் அலல்லாஹி அவுனு. இந்த மூன்று பேருக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொள்ளுவது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மூன்று பேருக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொள்ளுகிறார். அதிலே முதலாமவர் அல் முஜாஹிது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதைக்காக ஜிஹாது செய்பவர், அல்லாஹ்வுடைய பாதைக்காக போர் செய்பவர். இரண்டாவது வநாகிஹுல் முஸ்தஃபிஃப், தன்னுடைய கற்பை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய கற்பை பாதுகாப்பதற்காக ஹராமான விஷயங்களில் இருந்து ஒதுங்கிக் கொள்வதற்காக யார் ஒருவன் திருமணம் செய்கிறானோ அவனுக்கு உதவி செய்யக்கூடிய பொறுப்பையும் யார் எடுத்துக் கொள்கிறார்கள்? அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தபரானிலே அறிவிக்கப்பட்ட ஒரு நபிமொழி, இதா தசவ்வஜல் அபுது, ஒரு அடியான் திருமணம் செய்தால்,
அவன் ஈமானுடைய பாதியை பூர்த்தி செய்து விடுகிறான். அவன் ஈமானுடைய பாதியை பூர்த்தி செய்து விடுகிறான். நீதி இருக்கக்கூடிய விஷயத்தில் அவன் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளட்டும். யார் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட திருமணத்தை செய்கிறார்களோ, அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட திருமணத்தை யார் பெண்களை மனம் முடித்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் அவர்களை செல்வந்தவனாக ஆக்குகிறான். அல்லாஹ் அவர்களை செல்வந்தவனாக ஆக்குகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தில் திருமணத்துடைய சிறப்பு. இதில் குறிப்பாக ஒரு சிறப்பை உங்களுக்கு முன்வைத்தேன். என்ன சிறப்பு? திருமணம் என்பது ஈமானுடைய ஒரு பாதி. மீதி விஷயத்தில் அவன் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளட்டும். அப்படி என்றால், ஒருவன் எப்போது திருமணம் செய்கிறானோ அப்போதுதான் அவனுடைய வாழ்க்கையில் ஈமானுடைய பாதியை பூர்த்தி செய்ய முடியும், ஈமானுடைய அம்சங்களை முழுமைப்படுத்த முடியும். அல்லாஹுவை அஞ்சுகின்ற விஷயத்தில் மிக அதிகமாக வேடிக்கையோடு நடந்து கொள்ள முடியும். மீதி இருக்கக்கூடிய விஷயங்களில் அவன் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்த ஒரு அம்சம், திருமணம் என்பது கட்டாயமானதா இல்லையா? அந்நிக்காக வாஜிபுன் அவ் முஸ்தஹப். திருமணம் என்பது கட்டாயமா அல்லது விரும்பத்தக்கதா? நான் விரும்பினால் செய்து கொள்ளுவேன், விரும்பவில்லை என்றால் செய்ய மாட்டேன் என்பதா நிக்கா? அல்லது அல்லாஹுடைய தீனிலே, அல்லாஹுடைய ஷரியத்திலே இந்த திருமணம் கட்டாயமாக்கப்பட்ட ஒன்றா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசாவுடைய மூன்றாவது வசனத்திலே சொல்லுகிறான். எத்தனாவது வசனம்? மூன்றாவது வசனம். ஃபன்கிஹூ மா தாப லகும் மினன் நிசா, உங்களுக்கு விருப்பமான பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். மா தாப, உங்களுடைய உள்ளம் எதை விரும்புகிறதோ, நீங்கள் எந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஃபன்கிஹூ மா தாப லகும் மினன் நிசா, எப்படி? மத்னா வ சுலாதா வ ருபா, இரண்டு இரண்டாக, மூன்று மூன்றாக, நான்கு நான்காக. வ இன் ஃபைன் ஹிஃப்தும், அதுக்குள்ள சிரிக்கிறீங்க. ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு ஃப வாஹிதா, இந்த நான்கு விஷயத்தில் உங்களால் நேர்மையாக நடக்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு எத்தனை வாய்ப்பு? ஒன்றுதான். உங்களுக்கு நான்கு திருமணம் செய்வது அனுமதிக்கப்பட்டது. உங்களுக்கு நான்கு திருமணம் செய்வது அனுமதிக்கப்பட்டது. யாருக்கு உடல் வலிமை, யாருக்கு செல்வ வலிமை, யாருக்கு நீதியாக நேர்மையாக நடக்க முடியுமோ அவர்கள் நான்கு திருமணம் செய்வது அனுமதிக்கப்பட்ட, அல்லாஹுடைய தீனிலே, அல்லாஹுடைய ஷரியத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அந்த நான்கு விஷயத்தில் உங்களால் நேர்மையாக நடக்க முடியாது என்று நீங்கள் பயந்தால், நேர்மையாக நடக்க முடியாது என்று அஞ்சினால், அல்லாஹ் திருமணம் முடித்ததற்கு பிறகு உங்களால் நடக்க முடியுமா என்று சொல்லவில்லை, திருமணம் முடிப்பதற்கு முன்னாலே நீங்கள் அஞ்சினால், நேர்மையாக நடக்க முடியாது என்றால் எத்தனைதான் வாய்ப்பு? ஒரே ஒரு வாய்ப்பு தான். அப்போ நான்கு என்பது அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்ட ஒன்று, ஒன்று என்பது அல்லாஹுவால் கட்டாயமாக்கப்பட்ட ஒன்று. நான்கு என்பது அல்லாஹுடைய இதிலே ஒரு அனுமதி, ஆனால் ஒன்று என்பது ஃபங்கிஹு, அல்லாஹ் கட்டளையாக சொல்கிறான், நீங்கள் திருமணம் செய்யுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, மனிஸ்தத்அ மின்கும்ல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், வாலிபர்களே, எப்போது நீங்கள் வயதை அடைந்து விடுகிறீர்களோ, யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வாலிபர்களே, எப்போது நீங்கள் வயதை அடைந்து விடுகிறீர்களோ அப்போது நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஃபல்யதஸவ்வஜ், நீங்கள் திருமணம் செய்தே ஆக வேண்டும். இதுவும் என்ன? ஒரு கட்டளை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த திருமணத்தை கட்டாயமாக்கி இருக்கிறார்கள். யாரால் திருமணம் செய்ய முடியவில்லையோ, உடலாலும் செல்வத்தாலும் யாருக்கு சக்தி இல்லையோ, அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வதற்காக மூன்று தோழர்கள் வருகிறார்கள்.
மூன்று தோழர்கள் அல்லாஹ்வுடைய மனைவிமார்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். எஸ் அலூன இபாதத்தின் நபி, நபியுடைய இபாதத்தை பற்றி கேட்கிறார்கள். ஃபலம்மா உஸ்பிரு கஅன்னஹும் தஃபாலூஹா ஃபகாலு வஅயன நஹ்னு மின் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த இபாதத்தை அறிவித்ததற்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஒப்பிடும் பொழுது நாம் எங்கே இருக்கிறோம்? அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அதனால் விசேஷமாக நாம் இனிமேல் ஒரு செயலை செய்ய வேண்டும். ஒருவர் சொன்னார், நான் இரவு முழுவதும் இனிமேல் வணங்க போகிறேன், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் நோன்பு நோக்க போகிறேன். முதல்வரால் என்ன சொல்றாரு, நான் இரவு ஃபுல்லா வணங்க போகிறேன், இரண்டாவது நோன்பு வைக்க போகிறேன், மூன்றாவது ஒருவர் சொல்லுகிறார், நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன், பெண்களிடத்திலே நெருங்கவே மாட்டேன், பெண்களை விட்டு விலகப் போகிறேன். நீங்கள் தானா இப்படி இப்படி சொன்னது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களை பார்த்து கேட்கும் பொழுது சொன்னார்கள், ஆ அம்மா வல்லாஹி இன்னி லஅக்ஷாகும் லில்லாஹி வ தகாகும் லஹ், நான் உங்களிலே அதிகமாக அல்லாஹுவை அஞ்சக்கூடியவன், உங்களிலே அதிகமாக அல்லாஹுவை பயப்படக்கூடியவன், லாக்கின்னி அஸூமு வ அஃத்ர், நான் நோன்பு வைக்கிறேன், நான் நோன்பை விடுகிறேன், உஸல்லி வ அர்குத், நான் இரவிலே தொழுகிறேன், சில நேரம் உறங்குகிறேன், வ அதஸவ்வஜுன் நிஸா, நான் பெண்களை திருமணம் செய்கிறேன், ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறானோ, அதஸவ்வஜு நிஸா, நான் பெண்களை திருமணம் செய்கிறேன், ஃபமன் ரகிப அன் சுன்னதி, இந்த வழிமுறையை எவனொருவன் புறக்கணிக்கிறானோ, ஃபலைஸ மின்னி, அவன் என்னை சார்ந்தவன் கிடையாது. அப்போ ஒரு அடிப்படை புரிந்ததா, அல்லாஹுடைய சரியத்தை பொறுத்தவரை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமண உறவை தேடிக் கொள்வது கட்டாயம். அவர்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ, அவர்களுடைய உடல் வலிமை செல்வ வலிமை இருந்தால் நிச்சயமாக ஒரு ஆண் திருமணம் செய்தே ஆக வேண்டும், ஒரு பெண்ணும் திருமண வாழ்க்கையை தேடியே ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனுடைய கட்டளை. ஒரு முஸ்லீம் துறவரத்தை தேட மாட்டார், ஒரு முஸ்லீம் திருமண வாழ்க்கையை விட்டு விலகி வாழ மாட்டார். சரியா? இப்ப இரண்டாவது, சரி, இரண்டாவது அடிப்படை என்ன? திருமண வாழ்க்கை என்பது கட்டாயம். மூன்றாவது, எதற்கு நிக்கா, எதற்கு திருமணம், தான் முக்கியமான ஒரு சாப்டர் நம்ம பார்க்க போதில். என்ன எதற்கு திருமணம் என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வசனம் ஆரம்பத்தில் ஓதி காட்டினேன், வ மின் ஆயாத்திஹி அன் கலக்க லகும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, உங்களுடைய மனைவிமார்களிடமிருந்து நீங்கள் மன நிம்மதியை தேடிக்கொள்ளலாம். திருமண வாழ்க்கை உள்ளத்திற்கு அமைதியையும் உள்ளத்திற்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை இந்த திருமண வாழ்க்கை. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனைவிகளிடத்திலே வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய வசனம், மனைவிகளிடத்திலே அல்லாஹ் இந்த அம்சங்களை வைத்திருக்கிறான். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் மேலும் சொல்லுகிறான், உங்கள் இருவருக்கும் பரஸ்பர ஒரு உறவை, ரஹ்மத்தை, அன்பை, அருளை நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக, இதிலே பல அத்தாட்சிகள் இருக்கின்றன, சிந்திக்கக்கூடியவர்களுக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வாலிபர்களே, யார பாத்துக்க சொல்றாங்க, வாலிபர்களே, வாலிபர்களே, உங்களிலே யார் வயதை அடைந்து விடுகிறார்களோ, உங்களை யாரு வயதை அடைந்து விடுகிறார்களோ, ஃபல் யதஸவ்வஜ், அவர்கள் என்ன செய்யுங்கள், திருமணம் செய்யுங்கள் கட்டளை. ஃபல் யதஸவ்வஜ், அது உங்களுடைய பார்வையை பாதுகாக்கும், உங்களுடைய பார்வையை தாழ்த்தும், உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும்,
யாருக்கு இது முடியவில்லையோ விஜா, அது முடியாதவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும், அது அவர்களுக்கு பரிகாரம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணம் சொன்னாங்க? என்ன காரணம் சொன்னாங்க? பார்வையை தாழ்த்தும், இரண்டாவது உங்களுடைய கருப்பை பாதுகாக்கும். யாரெல்லாம் பார்வையை பாதுகாக்க முடியவில்லையோ இந்த உலக வாழ்க்கையில், பெண்களிடத்தில் யாரெல்லாம் பார்வையையும் யாரெல்லாம் அல்லாஹ்வால் ஹலால் ஹராமாக்கப்பட்ட விஷயங்களையும் அந்த தொடர்பில் நீடிக்க முடியவில்லையோ அவர்கள் திருமணம் செய்வது என்ன கட்டாயம்? அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஹலாலை எடுத்துக்கொள்ளாமல் ஹராமான வாழ்க்கையில் வாழ்ந்தால் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட பார்வையை பாதுகாக்க முடியாதவர்கள், கற்பை பாதுகாக்க முடியாதவர்கள், உடல் வலிமை இருந்து செல்வ வலிமை இருந்து செய்யவில்லை என்றால், திருமணம் செய்யவில்லை என்றால் அவர்கள் செய்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து திருமணம் செய்யும், திருமணம் செய்வதற்கு இந்த வாலிபனுக்கு செல்வம் தேவை. இந்த வாலிபனுக்கு என்ன தேவை? செல்வம் தேவை. இரண்டாவது உடல் வலிமை தேவை. இந்த இரண்டும் இருந்து திருமணம் செய்யவில்லை என்றால் அவன் தன் மீதே தனக்கு ஒரு கடமையை அவனை விதித்துக் கொள்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவனுக்கு என்ன அனுமதி கொடுத்திருக்கிறது? அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் மானுடைய இந்த மாலை இந்த செல்வத்தை மட்டும் காரணமாக காட்டி ஒருவன் திருமணம் செய்யாமல் இருந்தால், செல்வத்தை பயந்தால், எப்படி திருமணம் முடிச்சா வாழ்றது, எப்படி திருமணம் முடிச்சா மனைவி வச்சு காப்பாத்துறது நினைச்சா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நீ உன்னுடைய மர்மஸ்தானத்தை உன்னுடைய கற்பை அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஹலாலான வாழ்க்கையை தேடிக் கொள்வதற்காக நீ திருமணம் செய்தால், நீ ஏழையாக இருந்தால் அல்லாஹ் உன்னை எதாக ஆக்குவான்? செல்வந்தவனாக ஆக்குவான். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த அறிவுரை. இப்போ திருமணம் செய்வதற்கு வயது என்ன? என்ன வயது? என்ன வயதுல திருமணம் செய்யலாம்? பெண்களின் திருமணம் வயது 18ஆ 21ஆ? இந்த நாட்டில் 21. ஆண்களுடைய திருமணம் வயது 26. 30 வரக்கூட போகுது. இது மிகப்பெரிய துரோகம் கண்ணியத்துக்குரியவர்களே, மிகப்பெரிய அநியாயம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒரு விஷயத்தை ஹலாலாக்கி கொடுத்ததென்றால் அந்த ஹலாலை எவ்வளவு விரைவாக தேடிக்கொள்ள முடியுமோ அப்படிப்பட்ட காலம் இது, அப்படிப்பட்ட சூழ்நிலை இது. ஹலாலாக வாழக்கூடிய ஹலாலை அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஹலாலை பேணி இந்த உலகத்தில் இந்த வாலிபர்களால் வாழ முடிகிறதா? இந்த காலத்தில் வாழ முடிகிறதா? வாலிபம் வாழ முடிகிறதா? பெண்களோடு தொடர்பு இல்லாத வாலிபர்கள் எத்தனை பேர்? பெண்களிடத்திலே பழகாத வாலிபர்கள் எத்தனை பேர்? பெண்களை தங்கள் பார்வையால் அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட பார்வையை பெண்கள் மீது செலுத்தக்கூடிய வாலிபர்கள் எத்தனை பேர்? உண்மையா இல்லையா? இருக்குதா இல்லையா? எவ்வளவோ கனெக்ஷன்ஸ், எவ்வளவோ தொடர்புகள். தொடர்புகளுக்கு இந்த உலகம் வலைகளை விரித்து வைத்திருக்கிறது. என்ன வலை? இணைய வலைகளை விரித்து வைத்திருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் யாரிடத்திலும் பேசலாம், எப்போது வேண்டுமானாலும் விரும்பியவர்கள் யாரிடத்திலும் பேசலாம், அது என்ன உறவாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பு வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் உங்களுக்கு கொடுத்த ஹலாலான வாழ்க்கையை விரைவாக தேடிக்கொள்ளுங்கள். எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இந்த ஹலாலான வாழ்க்கையை நீங்கள் தேடிக்கொண்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பார்வையை நீங்கள் பாதுகாக்கலாம், உங்களுடைய கற்பை நீங்கள் பாதுகாக்கலாம், அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஹலாலான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். இந்த கட்டளையை மறந்தால், இந்த கட்டளையை விட்டுவிட்டால், ஹராமிலே மூழ்கிவிட்டால் நாம் தான் அதற்கு பொறுப்பு. அதற்கு யாரும் பொறுப்பேற்க முடியாது. இப்போ திருமணம் செய்யணும் சொல்லி முடிவெடுத்தாச்சு. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்யணும் சொல்லி முடிவெடுத்தாச்சு. எத்தனை வயசுல முடிவெடுக்கிறாங்க? ஆணாக இருந்தால் 20, 21, 22 அல்லது 25. உங்களுடைய வழக்கத்தின்படி 25. இஸ்லாமிய வழக்கத்தின்படி 17-18 வயசுல கூட திருமணம் செய்யலாம். அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அனுமதியை தான் பேசுறேன், உடனே கோச்சிக்காதீங்க. அனுமதி என்னவோ அதை சொல்றேன்.
சரியா? அப்போ திருமணம் செய்ய ஒரு ஆண் முடிவெடுத்து விட்டால், திருமணம் செய்ய ஒரு பெண் முடிவெடுத்து விட்டால், அல்லாஹுடைய தீனிலே முதலாவதாக செய்ய வேண்டியது என்ன? என்னங்க திருமணம் செய்ய முடிவெடுத்தா என்ன செய்வீங்க? பெண் பார்ப்பீங்க, பெண்ணுக்கு மாப்பிள்ள பார்ப்பாங்க. எப்படி இந்த அல்லாஹ்வுடைய தீன் அடிப்படையில் ஆணும் ஒரு பெண்ணும் பெண்ணை தேடுதல்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நமக்கு ஆண்களுக்கு துன்கஹல் மர்அது லி அர்பஇன், நான்கு விஷயத்திற்காக ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான் திருமணத்திற்காக. லிமா லிஹா, அந்த பெண்ணுடைய செல்வத்திற்காக. ஒலி ஹசபிஹா, அந்த பெண்ணுடைய பாரம்பரியம் குடும்பத்துக்காக. ஜமாலிஹா, அந்த பெண்ணுடைய அழகுக்காக. ஒலி தீனிஹா, அந்த பெண்ணுடைய மார்க்க பற்றுக்காக. ஃபஃபர் பிதாதி தீன், தரிபத்தியதாக. நீ யாரை முஸ்லிம்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மார்க்கத்தை தேர்ந்தெடுங்கள், இல்லை என்றால் கரங்கள் நாசமாகி விடட்டும். அல்லது எப்படியோ போய் கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படிதான் அர்த்தம் வரும். அப்போ ஒரு செல்வத்திற்காக, ஒரு குடும்பத்திற்காக, பணத்திற்கு செல்வத்திற்காக, குடும்பத்திற்காக, அழகிற்காக, மார்க்கத்திற்காக, நாலு விஷயத்திற்காகத்தான் ஒரு பெண்ணை ஒரு ஆண் தேர்ந்தெடுப்பான். ஆனால் செல்வத்திற்காக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கலாமா? அல்லாஹ்வுடைய தீனிலே தேர்ந்தெடுக்க கூடாதா? அப்ப யாருமே பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கூடாது, ஏத்துப்பீங்களா? ஏத்துப்பீங்களா? அழகில்லாம ஒரு பெண்ணை திருமணம் தேர்ந்தெடுக்க மாட்டீங்களா? தேர்ந்தெடுக்க மாட்டீங்களா? தேர்ந்தெடுக்க அனுமதி இருக்கிறது. ஒரு பெண்ணை அழகிற்காகவோ செல்வத்திற்காகவோ குடும்பத்திற்காகவோ தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அதோடு சேர்த்து என்ன இருக்கணும்? அந்த பெண்ணை இதெல்லாம் சரியா வழிநடத்தி போகக்கூடிய மார்க்கம் இருக்க வேண்டும். இது இல்லாம கல்யாணம் முடிச்சீங்க, கல்யாணம் முடிச்சோம் வச்சுக்கோங்களேன், அழகு இருக்கும், செல்வம் இருக்கும், குடும்பம் இருக்கும், ஆனா வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. அல்லாஹ்வுடைய தீனுடைய ஷரியத்தை பின்பற்றினால்தான் கணவனுக்கு அவள் கட்டுப்பட்டு இருப்பான், அல்லது கணவன் அவளுக்கு கட்டுப்பட்டு இருப்பான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லாஹ்வுடைய ஷரியத்தை பின்பற்றக்கூடிய பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அவள் உங்களுக்கு கட்டுப்படுவாள், இல்லை என்றால் அவளுக்கு நீங்கள் அடிமை. சரியா? அப்ப அல்லாஹ்வுடைய தீனிலே இந்த நான்கு விஷயத்திற்காக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கலாம். இதுல மூன்று இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தீன் இருந்தால் போதும். மூன்றும் இருந்து தீனும் இருந்தால் அது முதல் தரம், அது முதல் தரம். உள்ளத்துக்கு பிடிக்கணும்ல அழகு, குடும்பம் இருக்கணும்ல, இதெல்லாம் ஒரு மனிதன் இயற்கையாகவே விரும்பக்கூடியது. தியாகம் பண்றங்கிற அடிப்படையில, இன்னைக்கு ஏழைகளை திருமணம் செய்யுங்கிற அடிப்படையில, யாரா இருந்தாலும் மார்க்கம் மட்டும் போதும்னு சொல்லி திருமணம் முடிக்கிறவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதில்லை. ஏன்? மார்க்கம் எவ்வளவு நாள் கூடும் குறையும்? ஈமான் அப்படித்தான், ஈமான் ஒரு நாள் கூடும் குறையும். மார்க்கம் இருக்கும் அல்ல, சில நாள் இல்லாமல் இருக்கும். ஆனால் அழகி உள்ளம் தேடும், பாரம்பரியத்தை உள்ளம் தேடும். இதுவெல்லாம் இருந்து மார்க்கமும் இருந்தால் முதல் தரம். எல்லாம் இல்லை, மார்க்கம் மட்டும் இருக்கிறது என்றாலும் இந்த இரண்டு முறையுமே மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னு சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு உள்ளத்திலிருந்து வரணும். சரியா? நம்ம கேட்டுட்டு அப்படி போயிடக்கூடாது, உள்ளத்திலிருந்து வரணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னம துன்யா மதாஉன், இந்த உலகம் எல்லாம் இன்பம்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலைஸ மின் மதாஇத் துன்யா ஷைஉன் அஃதல மின் மர்அத்தி ஸாலிஹா, இந்த உலக இன்பங்கள் எதுவும் சிறந்த இன்பம் இல்லை, இதை தவிர சாலிஹான பெண்ணை தவிர. சரியா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாலிஹான பெண் யார் என்று சொன்னார்கள், இதா ஸல்லத் இம்ராத்து கம்ஸஹா, இந்த ஒரு பெண் ஐந்து வேளை தொழுகையை நிறைவேற்றி, வஸாமத் ஷஹரஹா, ரமதான் மாதத்திலே நோன்பு வைத்து, வஹஃபிலத் ஃபர்ஜஹா, தங்களுடைய கருப்பை பாதுகாத்து, வதாஅத் ஸௌஜஹா, கணவனுக்கு கட்டுப்பட்டு இருந்தாலோ, கைரல துஃபுலில் ஜன்னத மின் ஐ அபுவாபின் ஷேத மின் ஐ அபுவாபில் ஜன்னத்தி ஷக்தி, யார் ஐந்து வேளை தொழுகையை நிறைவேற்றி, ரமதான் மாதத்திலே நோன்பு வைத்து, தன்னுடைய கருப்பை பாதுகாத்து, கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்களோ, அந்த பெண்ணை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே சொர்க்கத்திலே அழைப்பான்.
நீ எந்த வாசலின் வழியாக நுழைய விரும்புகிறாயோ அந்த வாசலின் வழியாக நுழைந்து கொள். இதுதான் மர்அத்து ஸாலிஹா, ஸாலிஹான பெண். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஸாலிஹான பெண்ணை அல் பிக்ர தய்யிப், பெண்களில் இரண்டு வகை இருக்கிறார்கள். ஒன்று திருமணமாகாத பெண்கள், இரண்டாவது திருமணமாகி விதவையான பெண்கள். இந்த இரண்டில் யார முதல்ல தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போருக்கு போயிட்டு போருக்கு சென்று திரும்பி வரும் பொழுது அவர் வேகமாக செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் எப்படி பொண்ணு பார்த்தாங்கன்னு பார்க்கணும்ல, அவங்களுடைய வரலாறு தான் நமக்கு வந்து முன் உதாரணம். உமர் அவர்கள் இரவிலே உலா வருகிறார்கள், இரவிலே உலா வருகிறார்கள். ஒரு வீட்டுடைய திண்ணைகளை உமர் அவர்கள் சாய்கிறார்கள். அப்போது பார்த்தால் ஒரு தாயும் ஒரு பிள்ளையும் பேசிக் கொள்கிறார்கள். தாய் சொல்றாங்க, காலை வரப்போவது மகளே, பாலிலே தண்ணீரை கலந்து விடுவாயாக. மகள் சொன்னார்கள், தாயே அமீருல் மூமினின் அவர்கள் இதை தடை செய்திருக்கிறார்கள், அமீருல் மூமினின் இதை தடை செய்திருக்கிறார்கள். அப்ப கேட்டார்கள், தாய் அமீருல் மூமினின் நம்மை பார்த்து கொண்டா இருக்கிறார் பிள்ளையே. அப்போ அந்த பிள்ளை பதில் சொன்னது, இல்லை இல்லை தாயே, என் கானா அமீருல் முஃமினீன லா யரானா வ ரப்பு அமீருல் முஃமினீன யரானா. தாயே அமீருல் முஃமினீன் நம்மை பார்க்கவில்லை, ஆனால் அந்த அமீருல் முஃமினினை படைத்த அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான். உமர் அவர்கள் மறுநாள் காலையில் அந்த பெண்ணை வர சொல்லி தன்னுடைய பிள்ளைகளில் ஒருவரை அழைத்து, என்னுடைய மகன், என்னுடைய மகனே, இந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்வாயாக. அப்போ சாலிஹான ஒரு பெண், ஈமான் உள்ள ஒரு பெண், ஒரு குடிசையிலே வாழ்ந்தாலும் அந்த பெண்ணை தேர்ந்தெடுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி சாலிஹான பெண்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்கள் வாரிசுகளையும் சாலிஹான வாரிசுகளாக அல்லாஹ்வார். இந்த பெண்ணுக்கும் உமருடைய மகனுக்கும் திருமணம் செய்த வாரிசுகள் வந்தவர்தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இஸ்லாமியுடைய மிகப்பெரிய ஹலீஃபாவாக கருதப்படும் ஒருவர். இப்ப சஹாபாக்கள் பொண்ணு பார்த்தாங்க, மாப்பிள்ள எப்படி பார்த்தாங்கன்னு தெரியணும்ல. ஒரு ஆள் வர்றார், மாமா பையன், மாமாவை பார்க்கறதுக்கு, மாமாட்ட பொண்ணு கேட்கறதுக்காக வர்றார். ரொம்ப தூரமா பயணம் செஞ்சு மதீனாவை வந்து அடையிறார். மாமாவை கூப்பிட்டு, என்னுடைய மாமனாரு, உங்களுடைய பெண்ணை நான் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். அப்படியா, உட்காருங்கம்மா, உட்காருங்க மருமகனேன்னு சொல்லி உட்கார வச்சு, எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்கல, எவ்வளோ சொத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்கல, என்ன வேலை பார்க்கறீங்கன்னு கேட்கல, எவ்வளவு பங்களா இருக்கு எதுவும் கேட்கல. இது வந்து யாரு கேட்கறா? சஹாபாக்கள். சரியா கேட்டாங்க, கம் சூரத்தன் ஹஃபிழ்தம் மினல் குர்ஆன், குர்ஆனில் இருந்து எத்தனை சூராக்கள் உனக்கு தெரியும். இப்படி கேட்டா நமக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? குர்ஆனில் இருந்து எத்தனை சூராக்கள் உனக்கு தெரியும்? அவர் சொன்னாரு, அந்த சூரா இந்த சூரா கொஞ்சம் அஞ்சாறு சூராக்கள் தெரியும். அப்படியா, கம் ஹதீதன் ஹஃபிழ்தமின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபிமொழிகளை எத்துணை மனனம் செய்திருக்கிறாய், மனனம் செய்திருக்கிறாய். அப்ப சொன்னாரு, அது ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சரி, அரபி கவிதைகள் எத்துணை உனக்கு தெரியும்? அவர் சொன்னாரு, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்படியா, வாங்க வருமானு சொல்லி அவருடைய மனைவியை அழைத்து, இந்த மாதிரி நமக்கு வந்து நம்முடைய பெண்ணை கிட்ட வந்திருக்காரு, நீ சில காசுகள் எடுத்துட்டு வாமான்னு சொல்லி காசு எடுத்துட்டு அவருடைய கையில கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், என்னுடைய பணத்தை, என்னுடைய செல்வத்தை, என்னுடைய பொண்ணை இந்த உலகத்தில யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பேன், ஆனால் என்னுடைய மகளை மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு தான் கொடுப்பேன். என்னுடைய மகளை மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு தான் கொடுப்பேன். இப்படி எத்தனை மாமனார்கள் முயற்சி செஞ்சிருந்தா இன்னைக்கு எத்தனை ஆலயங்களை உருவாக்கி இருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்வான். அப்போ இது பெண் பார்க்கும் படல. இப்போ மார்க்கத்திலே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தால் திருமணம் செய்யணுமா இல்லையா, அந்த திருமணத்திற்கு என்ன நிபந்தனைகள் தேவைப்படுகிறது, என்ன நிபந்தனைகள் தேவைப்படுகிறது? முதல் நிபந்தனை மேலே குறிப்பிட்டது போல, இது என்ன, இது சடங்கா சம்பிரதாயமா? காலம் வந்தா நிறைவேற்றுறதுக்கு என்ன, இது ஒரு இபாதா, ஒரு இபாதத், இபாதத்தை இஷ்ட போல நிறைவேற்றலாமா?
தொழுக ஒரு இபாதத்தான. தக்பீர் கட்டு நேரம் சுஜித்துக்கு போகலாமா? சுஜித்துக்கு போய் சலாம் கொடுக்கலாமா? எதுபடி செய்யணும்? எதுபடி செய்யணும்? ஃபஜ்ர 12 மணிக்கு தொழலாமா? தொழலாமா? இபாதத்தான. எதுபடி செய்யணும்? என்ன குறைபடி செய்யணும்? ஷரியத் எது? குர்ஆன் வ சுன்னாப்பா. குர்ஆன் வ சுன்னாவின் அடிப்படையில் செய்ய வேண்டும். இப்படித்தானே அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி வழிகாட்டி இருக்கான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நபிமொழிகளில் எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள், இந்த அடிப்படையில் தான் இபாதத்தை நிறைவேற்று. அப்போ இது ஒரு இபாதத்தை ஆயிடுச்சு இல்ல? அப்ப இது எதைப்படி நிறைவேற்றணும்? என் இஷ்டப்படியா, எங்க ஊரு சடங்கு படியா, எங்க ஊரு வழக்கம் படியா, எதுபடி? குர்ஆன் சுன்னா முறைப்படி. அப்படித்தானே? அப்ப இந்த இபாதத்தை நிறைவேற்றுவதும் அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி வழிகாட்டி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நபிமொழிகளிலே எப்படி வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் திருமணம் நிகழ வேண்டுமே தவிர, ஒருவன் இதையெல்லாம் மறந்துவிட்டு எங்க மூத்தனார் வாப்பா இப்படிதான் திருமணம் முடிச்சாங்க, எங்க ஊருடைய பெரிய தலைவர்கள் இப்படிதான் திருமணம் முடிச்சாங்கன்னு முடிச்சா அது இஸ்லாமிய திருமணமாக இருக்காது, அந்த ஊருடைய கலாச்சார திருமணமாக அமையும். மற்ற சமுதாயத்தின் செயல்களுக்கு ஒப்பாகிறார்களோ, மற்றவர்களின் செயல்களுக்கு ஒப்பாகிறார்களோ, குர்ஆன் சுன்னா இல்லாமல் யாரெல்லாம் மற்ற செயல்களுக்கு ஒப்பாகிறார்களோ அவர்களை சார்ந்தவர்கள் தான். அவங்க முஸ்லீம் சொல்லிக்க வேணாம் தங்களை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவுரை இது. இப்போ திருமணம் செய்ய வேண்டும் என்றால் ஆணுக்கு என்ன தேவை, பெண்ணுக்கு என்ன தேவை? நான் சட்டங்களை தான் சொல்லிட்டு வரேன், நல்ல கவனமா கவனிச்சுக்கோ. ஆணை பொறுத்தவரை ஒரு ஆணாகவே ஒரு பெண்ணை விரும்பி தேர்ந்தெடுத்து திருமணம் செய்யலாம். ஒரு ஆணாகவே, நான் சட்டத்தை சொல்ற கோவிக்காதிய பெற்றோர்களே, ஆணாகவே விரும்பி தேர்ந்தெடுத்து திருமணம் செய்யலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொன்ன கட்டளை என்ன? நீங்கள் விரும்பிய பெண்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். வாலிபர்களே, வயதை அடைந்து விட்டால் திருமணம் செய்யுங்கள். வாலிபர்களே, வயதை அடைந்து விட்டால் உங்க அப்பா அம்மா போய் கேளுங்கன்னு சொல்லல, சரியா? உங்க பெற்றோர்கள்ட்ட அனுமதி கேளுங்கன்னு சொல்லல, உங்க பெற்றோர்கள்ட்ட பொண்ணு பாருங்கன்னு சொல்லல. இதுவெல்லாம் கூடுமா கூடாத என்று சொல்ல, இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது. நேரடியான கட்டளை என்ன, சட்டம் என்ன? ஒரு வாலிபன் தான் விரும்பிய பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்யலாம், யாருடைய அனுமதியும் அவனுக்கு தேவை இல்லை. இது ஷரியத்துடைய சட்டம் பெற்றோர்களே, தாய்மார்களே, இது ஷரியத்துடைய சட்டம். அதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஊர் வழக்கம் உலக வழக்கத்தை அப்புறம் போறேன். ரெண்டாவது, இது பெண்ணை பொறுத்தவரைக்கும் இது சேருமா? ஒரு பெண் தன்னுடைய கணவனை தானாக தேர்ந்தெடுக்கலாம், தேர்வு செய்யலாம். தனக்கு விருப்பமான ஒரு ஆணை திருமணம் செய்வதற்காக ஒரு பெண் தேர்வு செய்யலாம். ஆனால் அந்த பெண்ணுடைய வலியுடைய பொறுப்பாளிகளுடைய அனுமதி இல்லாமல் அவள் திருமணம் செய்ய முடியாது. இங்க ரெண்டு இருக்கு, இவன் ஆண் தேர்வும் செய்யலாம், திருமணமும் செய்யலாம். அங்க பெண் தேர்வு மட்டும்தான் செய்ய முடியும், திருமணம் முடியாது, செய்ய முடியாது. அப்போ ஒரு பெண் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் விருப்பப்படி திருமணம் செய்வேன் போனா அந்த திருமணம் கூடுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, நிக்காஹ் இல்லா பிவலி, வலியுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் செய்தால் அது திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஐயும் ரஹத்தின் நக்ஹத் பிகைர் இத்னி வலியஹா ஃபனிகாஹுஹா பாதிலுன் வ பாதிலுன் வ பாதில். எந்த ஒரு பெண் வலிகளுடைய பொறுப்பாளி, அந்த பெண்ணுடைய பொறுப்பாளிகளுடைய சம்பந்தம் இல்லாமல் திருமணம் செய்கிறாளோ அந்த திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படாது. முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நிறைய பெண்கள் இந்த சமுதாயத்தில், முஸ்லிம் பெண்கள் என்று தங்களுக்கு புர்கா போட்டா, புர்கா அணிந்து இருக்கக்கூடிய பெண்கள் காஃபிரோட ஓடி போறாங்களா இல்லையா? மாற்று மதத்தாக ஓடி போய் திருமணம் செய்தாங்களா இல்லையா? அது ஒரு முஸ்லீமோட ஓடி போய் திருமணம் செஞ்சாலும் சரி, அவர்கள் விரும்பி அவர்களாகவே திருமணம் செய்தால் வலியுடைய சம்பந்தம் இல்லாமல், பொறுப்பாளிகள் இருந்து, பெற்றோர்கள் இருந்து, பெற்றோர்கள் இல்லாத பொழுது மற்றவர்கள் இருந்து அவள் திருமணம் செய்தால் அது திருமணம் அல்ல. அதற்கு மேலும் அவர் திருமண வாழ்க்கையை தொடர்ந்தால் அது திருமணத்தின் வாழ்க்கை அல்ல, விபச்சாரத்தின் வாழ்க்கை. அது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் சரி, அது அவங்க நண்பர்களை வச்சு திருமணம் முடிச்சிருந்தாலும் சரி, அந்த பெண்ணுடைய பொறுப்பாளிகள் கலந்து கொள்ளாத திருமணம்,
அந்த பெண்ணுடைய பொறுப்பாளிகள் அனுமதித்து அனுமதிக்காத திருமணம் திருமணமாக ஆகாது. இந்த சரியத்துடைய சட்டப்படி சரியா? அப்புறம் ஒரு சட்டம் வருது, அது அப்புறம் சொல்ற பின்னாடி. அப்போ என்ன தேவை ஒரு பெண்ணுக்கு? வலி தேவை. அப்போ வலி, அல்லாஹ்வுடைய சுப்ஹானஹு வ தஆலா வலிகளுக்கு என்ன கட்டளை இடுகிறான்? வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன. உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து, உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் முஷ்ரிக்குகளை திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். மேல அல்லாஹ் வந்து திருமணம் செய்யாதீர்கள் சொல்லுவான். ஆண்களை பார்த்து, ஆண்களை பார்த்து முஷ்ரிக்குகளை நீங்கள் திருமணம் செய்யாதீங்கன்னு சொல்லுவான். பெண்களுக்கு என்ன கட்டளை? முஷ்ரிக்குகளுக்கு நீங்கள் பெற்றோர்களே திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். இது என்ன? வலியுடைய பொறுப்பு. அப்போ ஒரு வலி தன்னுடைய பொறுப்பை தவறினால், இந்த ஒரு சட்டத்தை சொல்லி ஆகணும், சட்டங்கிற பொழுது எல்லாத்தையும் சொல்லி ஆகணும்ல. ஒரு வலி தன்னுடைய பொறுப்பை தவறினால், அதாவது தன்னுடைய மனம், தன்னுடைய பெண்ணுக்கு அந்த பெண் விரும்பாத ஒரு மணமகனை திருமணம் செய்ய முயற்சித்தாலோ, அல்லது அந்த பெண் விரும்பாத ஒரு மணமகனை திருமணம் செய்ய முயற்சித்தாலோ, அல்லது அல்லாஹ்வுடைய தீனை விட்டு அப்புறமாக இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளை திருமணம் செய்து கொடுக்கூடாது, அல்லாஹ்வுடைய தீனை விட்டு அப்புறமாக இருக்கக்கூடிய சிலரை அந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்ய நிர்பந்தித்தால், அப்ப என்ன ஆகும்? அந்த பெற்றோர்கள் அவர்களுக்கு வழியாக மாட்டார்கள். அப்புறம் ஒரு ஜமாஅத்தோர் யாரு, அந்த ஊருடைய ஜமாஅத்து அந்த பெண்ணுக்கு வழியாகும், அந்த உறவினர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் ஊர் ஜமாஅத்து வரும். அதுவும் இல்லை என்றால் அவ்வளவுதான், அந்த பெண் யாரை வழியாக தேர்ந்தெடுக்கிறாளோ அவர்கள் தான் வழியாக கணக்கில் கொள்ளப்படும். இதில் கடைசி தரத்தை சொல்றேன், முதல் தரத்திலே இல்ல. பெற்றோர்கள் சம்மதிக்காத பொழுது, பெற்றோர்கள் இப்படி நிர்பந்திக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றாத ஒரு முஷ்ரிக்கை, ஒரு காஃபிரை திருமணம் செய்ய முயலும் பொழுதோ, அல்லது தனக்கு விரும்பாத ஒருவரை திருமணம் வற்புறுத்தப்படும் பொழுதோ, அந்த பெண்ணுக்கு அந்த பெற்றோர்கள் வழியாக மாட்டார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, ஹன்ஸா பின் துஹிதாம் என்ற ஒரு நபி தோழி, ஒரு பெண்மணி, அன்சாரியா, ஒரு அன்சாரி பெண்மணி வர்றாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. அன்ன அபாஹா ஸவ்வஜஹா, என்னுடைய தந்தை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள், நான் கன்னி பெண்ணாக இருக்கும் பொழுது. ஃபகரிஹத், அந்த திருமணத்தை நான் வெறுக்கிறேன் அல்லாஹ்வுடைய, ஃபகரிஹத்தாலிக், அதை நான் வெறுக்கிறேன், எனக்கு பிடிக்கல அந்த திருமணம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொன்னாங்க, அந்த கணவனோடு நீ சேர்ந்து வாழுமா அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு விருப்பம் இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபரத்த நிகாஹா, அந்த திருமணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ரத்து செய்தார்கள், அது கூடாது என்று அறிவித்தார்கள். நீ யாரை விரும்புகிறாயோ அவரை அந்த ஆணை திருமணம் செய்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு நேரடியாக வற்புறுத்தினார்கள். அப்போ பெற்றோர்கள் ஒரு பெண்ணுக்கு தாங்கள் விரும்பும் ஒரு மணமகனை அந்த பெண் விரும்பாத பொழுது திருமணம் செய்ய கூடாது, திருமணம் செய்து கொடுக்க கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. ஆணை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களுடைய சம்பந்தம் அவனுக்கு தேவையில்லை, அவனுக்கு பிடிச்சிருந்து பெற்றோர்களுக்கு பிடிக்கலாம் பரவாயில்லை, ஆனா பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு திருமணம் செய்வது சிறந்தது. வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, குடும்ப குட்டியோட சேர்ந்து வாழணும்ல, அப்போ என்ன செய்யணும்? குடும்பத்தோட சேர்ந்து திருமணம் செய்வது சிறந்தது. மார்க்க சரியத்துடைய சட்டம் என்னன்னு சொல்லிட்டேன் சரியா? சட்டம் வந்து உங்களுக்கு திருமணம் செய்ய வாய்ப்பை உங்கள் கரத்திலே கொடுக்கிறது, யார் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றால், ஆனால் அவர்களுடைய விருப்பத்தோடு திருமணம் செய்வதுதான் சிறந்தது. என் அன்பு வாலிபர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், ஹலாலாக ஹிஜாபை பேணிக் கொள்ளக்கூடிய பெண்களை மட்டும் திருமணம் செய்யுங்கள். அழகுக்காக ஹிஜாபை தூக்கி எறியக்கூடிய பெண்களை திருமணம் செய்யாதீர்கள், திருமணம் செய்யாதீர்கள். முடிந்து போச்சு. இங்க சொல்றேன், அல்லாஹ்வுடைய தீனுடைய அனுமதி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றாத ஆண்களை, பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாது. தாடி வைக்காத எந்த ஆம்பளை உங்க வீட்டுல பொண்ணு வந்து கேட்டாலும் பொண்ணு கொடுக்காதீங்க. முதல்ல கரண்டைக்கு மேல ஆடைகளை உயர்த்தாத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறைகளை செயல்படுத்துவதற்கு வெட்கப்படக்கூடிய எந்த ஒரு ஆணும் உங்களுடைய வீட்டிலே வந்து நின்றால் பெண் கொடுக்காது. அல்லாஹ்வுடைய தீனுக்கு மிகப்பெரிய மாற்றம் செய்து விடுவீர்கள். ஆனால் ஒரு பெண்ணை ஒருவர் விரும்புகிறார், ஒரு பெண்ணை ஒருவர் விரும்புகிறார், அந்த பெண்ணுடைய பெற்றோரிடத்தில் சென்று முறையிடுகிறார், அந்த பெற்றோர்கள் எதை பார்க்க வேண்டும்? முதலிலே
தீனைத்தான் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தீனுள்ள ஒரு குணமுள்ள ஒரு ஆண் உங்களிடத்தில் உங்களுடைய பெண்ணை கேட்டு வந்தால் நீங்கள் அவருக்கு திருமணம் செய்து கொடுங்கள், கொடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபி மொழி இது. சரியா? அப்புறம் திருமணத்திற்கு இரண்டு சாட்சிகள் தயாராக்கப்பட வேண்டும். இரண்டு சாட்சிகள் திருமணத்திற்கு தயாராக்கப்பட வேண்டும். சரி, பொண்ணு பார்த்தா அப்புறம் என்ன? பொண்ணு பார்த்தா அடுத்து என்னம்மா? நிக்கா நேரடியா போயிருவீங்களா? பொண்ணு வீட்டில் போய் பேச மாட்டீங்களா? சித்துபா, நிச்சயதார்த்தம் என்று ஒரு தவறான வார்த்தை, நிச்சயதார்த்தம் என்று மார்க்கத்தில் கிடையாது. சித்துபா, அதாவது அந்த பெண்ணுடைய வலியும் அந்த ஆணும் உட்கார்ந்து பேசி, இந்த பெண்ணை எனக்கு பிடித்திருக்கிறது, உங்கள் மகளுக்கு என்னை பிடித்திருக்கிறதா என்று சம்பந்தம் கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது. இன்னைக்கு ஊர் வழக்கப்படி, சம்பிரதாய வழக்கப்படி பல முறைகள்ல நடக்குது. இதை விவரிச்சுட்டு போனா நீட்டிக்கிட்டே போகலாம். எப்படி நடக்குது கொஞ்சம் உதாரணத்துக்கு சொல்றேன். எப்படி இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது? ஒரு பொண்ணை ஒரு வீட்டுல பார்த்தாங்களா, முதல்ல யார் வந்து பாப்பா? அந்த குடும்பத்தில் உள்ள யாராவது அக்காவாது யாராவது அந்த பெண்ணை வந்து பார்ப்பான். பார்த்தாச்சா, அடுத்து ஒரு அவங்க குடும்பத்தில் உள்ள பெரிய ஆட்கள் வருவாங்க. பார்த்தாச்சா, அடுத்து அவங்களுக்கு பின்னாடி வந்த பெரிய ஆட்கள் வருவாங்க. பார்த்தாச்சா, அப்புறம் அந்த கூட்டம் அந்த குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லாம் வருவாங்க. பார்த்தாச்சா, கடைசியில் எல்லாம் பார்த்து எல்லாம் முடிவு பண்ணி எல்லாம் முடிச்சிருவாங்க. யாரும் பார்க்க மாட்டா? மாப்பிள்ளை பார்க்க மாட்டா. அப்புறம் வரும்பொழுதெல்லாம் என்னதெல்லாம் ஆப்பிள் போல ஒரு தட்டையில கொண்டு வந்து என்ன தேவையோ சேலை சுட்டி எல்லாம் கொண்டு வந்து ஒரு பெண்ணை உட்கார வச்சு நிச்சயதார்த்தங்கிற பேர்ல சடங்கு சம்பிரதாயம் நடக்குதா இல்லையா? இதெல்லாம் மார்க்கத்துல அனுமதி கிடையாது. என்ன நிச்சயதார்த்தம்? மாப்பிளைக்கு பெண்ணை பிடிச்சிருக்கா, பெண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, சரியா? அந்த பெண் அந்த மாப்பிள்ளை பார்த்துட்டாரா, இவ்வளவுதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு. பெண்ணை யாரு பார்க்கணும்? எல்லாரும் பார்த்துருவாங்க. யார பார்க்க விட மாட்டாங்க? மாப்பிள்ளைய பார்க்க விட மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தீன் என்ன சொல்லுது? அந்த பெண்ணை அவர் பார்த்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவரை நான் பெண் பார்த்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்ணுடைய அந்த பெண்ணை நீ பார்த்தாயா என்று கேட்கிறாங்க. அந்த பெண்ணை நீ பார்த்தாயா? இப்ப சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கல. அந்த குலத்துடைய பெண்களுடைய கண்களிலே சில விஷயங்கள் இருக்கிறது, நீ சென்று பார். அப்புறம் பார்த்துட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட யாரோ சொல்ல பார்த்திருக்கேன்னு சொல்ற, பார்த்துட்டேன்னு சொல்றாங்க. அப்ப என்ன விளங்குது? பெண்ணை பார்ப்பது கட்டாயம். அதுக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் மார்க்கத்துல அனுமதி கிடையாது. சரி, அப்ப ஒரு சித்துபா நிச்சயதார்த்தம். இப்ப என்ன தடை இதுல அப்படின்னு சொன்னா, ஒரு வீட்டுல போய் பொண்ணு கேட்க போறோம்னா முதல்ல நம்ம விசாரிக்க வேண்டியது அந்த பொண்ணை யாராவது பார்த்துட்டு இருக்காங்களா, பொண்ணை யாராவது நிச்சயதார்த்தம் பண்ண பார்த்துட்டு இருக்காங்களான்னு பார்க்கணும். அப்படி பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் விலகும் வரை நாம் பெண் கேட்க அவர் விடும் வரை, யார் பேசிக் கொண்டிருக்கிறாரோ அவர் விட்டு விலகும் வரை நாம போய் பொண்ணு கேட்க கூடாது. சரி, பொண்ணு பார்க்கிறது கட்டாயம் திருமணத்துக்கு முன்னாடி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சரியத்துடைய சட்டத்தை பின்பற்றி கொடுத்தார். அடுத்து என்ன முடிவு செய்யப்படணும்? பெண்ணை பார்த்தாச்சுன்னா என்ன முடிவு செய்யப்படணும்? பெண்ணுடைய போன் நம்பரா அல்லது மாப்பிள்ளோட போன் நம்பரா? இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது இந்த உலகத்துல? எல்லாம் பாதுகாக்கணும். இது 18 வயசுதான் இருக்கும், ரொம்ப சந்தோஷமா நிச்சயதார்த்தமா முடிச்சிருவாங்க. எப்பங்க திருமணம்னு கேட்டா இன்னொரு 10 வருஷம் இருக்குங்க. அம்மாங்க அது வரைக்கும் என்ன செய்வாங்க? அந்த மாப்பிள்ளையும் பொண்ணு முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இதுல போன்ல அனுமதிக்கப்பட்டதா? என் அன்பு தாய்மார்களே, அனுமதிக்கப்பட்டதா? ஹராம், தடை செய்யப்பட்டது. எப்படி ஒரு அந்நிய ஆணிடத்திலே திருமணத்திற்கு முன்னால் உங்கள் மகள் பேசுவதை நீங்கள் அனுமதித்தால் உங்கள் மகள் அந்நிய ஆணிடத்திலே பேசுவதற்கு அனுமதிப்பீர்களா? அனுமதிக்க மாட்டீர்கள். அப்படித்தான் திருமணத்திற்கு முடிவு செய்யப்பட்டாலும் திருமணம் வரை அந்த ஆண் அந்த பெண்ணிடத்தில் பேசுவது அனுமதி கிடையாது. அந்த பெண் அந்த ஆணிடத்தில் பேசுவதற்கு அனுமதி கிடையாது. பேசலாம், 2-3 தடவைகள் நேரில் உட்கார்ந்து சம்மதத்திற்காக மஹரமோட துணை கொண்டு
ஒரு அந்த பெண்ணுடைய மகரம பக்கத்துல வச்சுக்கிட்டு இரண்டு மூன்று தடவை அந்த பெண்ணுடைய சம்பந்தம் கேட்டு எப்படிமா இருக்கணும் எப்படிமா விரும்புறேன்னு கேட்டுட்டு ரெண்டு மூணு தடவை தாத்தா பேசுறதுக்கு வாய்ப்பு, போன் நம்பரை வாங்கிட்டு காலம் எல்லாம் பேச்சுட்டு இந்த மார்க்கத்துல வாய்ப்பு கிடையாது, அனுமதி கிடையாது. புரிஞ்சுக்கோங்க சரியா? எப்படி அந்நிய பெண்ணிடத்துல பேசுவதோ அப்படித்தான், எப்படி அந்நிய ஆனிடத்துல பேசுவதோ அப்படித்தான். பார்க்க அனுமதி இருக்குன்னு சொல்லி வார வாரம் வீட்டுல போய் பார்க்க அனுமதி இல்ல. ஒரு முறை அந்த பெண்ணை பார்ப்பதற்கு தான் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும். சரி, அப்புறம் என்ன முடிவு செய்யப்படணும்? இப்பதான் முக்கியமான விஷயம் வருது, சில ஊருக்காரங்களுக்கு இடிக்கக்கூடிய விஷயம். என்ன முடிவு செய்யப்படணும்? மகர் தொகை முடிவு செய்யப்படணும். மகர்னா என்ன? பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போறது மகரா? நீங்க அப்படிதான் விளங்கி வச்சிருக்காங்க. மகர்னா என்ன? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணுக்கு வர்றதா மகர். மகர தொகை முடிவு செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுகிறான், அவர்கள் அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகரை நீங்கள் மனமு வந்து கொடுத்து விடுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை இது, அல்லாஹ்வுடைய கட்டளை இது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை தசவ்வுஜ்து இம்ரா, ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்தேன். அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டார்கள், மா அஸ்தப்தஹா, அந்த பெண்ணுக்கு நீ என்ன மகர் கொடுத்தாய், அந்த பெண்ணிடத்துல இருந்து என்ன வாங்கினங்கன்னு கேட்கல. என்ன கேட்டாங்க? பெண்ணுக்கு என்ன மகர் கொடுத்தாய்? இன்னைக்கு பெண்ணு பேச வரும்போது என்ன கேக்குறாங்க? எந்த வீட்டங்க எழுதி வைப்பீங்க எங்க பொண்ணுக்குன்னு கேக்குறாங்க. கேக்குறாங்களா இல்லையா? எந்த நகை எங்க போடுவீங்க, எவ்வளவு போடுவீங்க? இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. நீங்க கேட்கற கேட்டா அன்னைக்கு என்ன ஆகும்? வரதட்சணை வாங்குவாங்கன்னு சொல்லிடுவாங்கல்ல. ஒரு வார்த்தை நாங்க அந்த பிள்ளைக்கு அவங்க போடும்போது 100 கிராம் 100 கிராம்னா கம்மி இந்த காலத்துல, 100 சவரன் போட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறது, அவ்வளவுதான். அல்லது எங்க போய் பொண்ணு கேட்கறது? எங்க போய் பொண்ணு கேட்கறது? இந்த வீட்டுல ஒரே ஒரு பொண்ணு, அந்த குடும்பத்துல ஒரே ஒரு பொண்ணு இருக்கும். அந்த வீட்டுல போய் பொண்ணு கல்யாணம் முடிச்சிருந்தா என்ன ஆகும்? எங்களுக்கு வரதட்சணை தேவையில்ல, எதுவுமே தேவையில்லை. நீ எதுவுமே தானே தேவையில்லைனாலும் எல்லாமே இந்த பொண்ணுக்கு தான் வரும். முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அதான் பிரிஃபரன்ஸ். இன்னைக்கு பெற்றோர்கள் மத்தியில் எல்லாம் பாதுகாக்கணும். சரி, பெண்ணிடத்துல ஏதாவது வாங்கலாமா? வாங்கறதுக்கு முடிவு செய்யலாமா? வீடு வாங்கலாமா? வீடு வாங்கலாமா? வாங்கலாமான்னு கேக்குறேன். குடு சொல்லாதீங்க. வாங்கலாமா? நகை வாங்கலாமா? இல்லங்க, நாங்க விரும்பி கொடுக்கறோம். என்ன? எங்க பொண்ணுக்கு நாங்க விரும்பி கொடுக்கறோம். விரும்பி எதை கொடுக்கறீங்க? வீட்டை கொடுக்கறீங்க. வீடு என்னது? ஒரு சட்டத்தை தெளிவா சொல்லியே ஆகணும். யாரு கோச்சிட்டாலும் பரவாயில்ல, எந்த ஊருக்காரங்க கோச்சிட்டாலும் பரவாயில்ல. சட்டத்தை சட்டமா சொல்லணும்ல. மார்க்கத்துல மறைக்கலாமா? மறைக்கலாமா? உங்களுடைய சாட்சியை வச்சு சொல்றேன். வீடு கொடுக்கக்கூடிய பழக்கம் என்றும் பல ஊர்களிலே இருக்கிறது. பெண்ணுக்கு வீடு கொடுத்து திருமணம் முடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கா இல்லையா? இருக்கு. இது அனுமதிக்கப்பட்டதா மார்க்கத்திலே? அப்படி என்றால் இல்லை. என்ன காரணம் சொல்லப்படுகிறது? நாங்கள் விரும்பி கொடுக்கிறோம். நாங்கள் விரும்பி எங்களுடைய பெண்ணுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். நீ விரும்பி கொடுக்கிறது யாருடைய சொத்துலேருந்து கொடுக்கிற? பெண்ணுடைய தகப்பனுடைய சொத்து. பெண்ணுடைய தகப்பனுடைய சொத்து எப்போ பங்கு வைக்கப்படணும்? தகப்பன் அதான இஸ்லாமிய ஷரியா, இஸ்லாமிய சட்டப்படி சொத்தை பங்கு வைப்பதாக இருந்தால், சொத்துகள் பிரித்து கொடுக்கப்பட வேண்டியதாக இருந்தால் எப்பதான்? அவருடைய தந்தை மரணத்திற்கு பிறகுதான் சொத்து பிரித்து வைக்கப்பட்டு யாருக்கு என்ன சொத்துன்னு முடிவு செய்யப்படும். இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கும் போதே அன்னகாரன் எதுக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கிறான்? தங்கச்சிக்கு வீடு கொடுக்கணும் சொல்லி, இது கூடுமா? சரி, அப்படி ஒரு ஆள் விரும்பி கொடுக்கிறேன். விரும்பி கொடுக்கறது ஹதியா தான், நான் விரும்பி கொடுக்கிறேன். அப்படி உங்களுடைய மரணத்திற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய பெண் பிள்ளைக்கு வீடு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், வீடு கொடுத்து திருமணம் முடிக்க ஆசைப்பட்டால், ஒரே ஒரு வழி இருக்கு, கேட்டுக்கோ. அல்லாஹ்வுடைய தீனுடைய சட்டம் என்ன வழி என்றால், உங்களுக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, இரண்டு ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இங்க என்னதான் சில ஊர்கள்ல ரெண்டு ஆம்பளை பிள்ளை சொத்தை அவன் சம்பாதித்த சொத்தை எல்லாம் எடுத்து இந்த பொண்ணுக்கு திருமணம் முடிக்கிறாங்க. இவர்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் செய்ய வேண்டியது என்னவென்றால், மூணு வீட்டை கட்டி மூணு வீட்டை மூணு பிள்ளை கொடுக்கணும். சமமாகத்தான் அன்பளிப்பு கொடுப்பதாக இருந்தால், தன்னுடைய பெண்ணுக்கு நான் விரும்பி கொடுக்கறேங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியவங்களா இருந்தா, பையனுக்கு விரும்பி கொடுக்கணும், அந்த பையனுக்கு விரும்பி கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு விரும்பி கொடுக்கணும். நான் விரும்பி இவளுக்கு கொடுக்கறேன்னு சொன்னா நீங்க விரும்பி அல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு மாத்தம் செய்றீங்க.
விரும்பி அல்லாஹ்வுடைய சரியத்துக்கு வேணும்னே மாத்த சரி. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில நிறுத்தினால் யார பின்பற்றுவா? அல்லாஹ்வுடைய தீனில சொத்து பிரிக்கக்கூடிய அம்சம் இருக்கு அந்த தகப்பனுடைய. இதுக்கு பிறகு ஆணுக்கு ஒரு பங்கு வரும், அந்த ஆணுடைய இரண்டு பங்கு வரும், ஒரு பங்கு பெண்ணுக்கு வரும், ரெண்டு பங்கு பெண்ணுக்கு வரும், அப்படித்தானே? அப்ப இந்த சரீரத்துக்கு மாற்றமான ஒரு முறையை கையாளுகிறீர்கள். அப்போ மௌத்துக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு சொத்து கொடுப்பதாக இருந்தால் என்ன செய்யணும்? மூணு பேருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கணும்னு நினைச்சாதான் அன்பளிப்பா கொடுக்கணும்னு வார்த்தையை பயன்படுத்தணுமே தவிர, நான் விரும்பி கொடுக்கற வீட்டேன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தீனுக்கு நான் விரும்பி கொடுத்துட்டாங்க அவங்க, நான் என்ன செய்யறேன்னு சொல்லி நீங்க போய் அந்த வீட்டுல உட்கார்ந்து இருந்தா அதுக்கு போய் செஞ்சுக்கலாம், சரியா? அப்படி நீங்க போய் விரும்பி அந்த வீட்டுல வாழணும்னு ஆசைப்பட்ட என்ன கொடுத்து வாழலாம்? வாடகை கொடுத்து வாழுங்க, சரியா? ஓசில போய் உட்கார்ந்து வாழக்கூடாதா? அல்லாஹ்வுடைய தீன்ல தடுக்கப்பட்டது. இது அல்லாஹ்வுடைய தீனுடைய சட்டம். சரி, இப்ப மகர் தொகை முடிவெடுக்கப்பட்டுடுச்சு. எவ்வளவு முடிவெடுக்கலாம் மகர் தொகைய? எவ்வளவு அந்த பெண் விரும்புகிறாளோ. ஆண் விரும்புறது கிடையாதுதா, பெண் எவ்வளவு கேட்கிறாளோ அவ்வளவு கொடுக்கணும், சரியா? அவங்க எவ்வளவு விரும்புறாங்கன்னு கேட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ கேட்டு அதை மகரா கொடுக்கணும். அதான் மகர். நான் 1000 ரூபாய் தான் கொடுப்பதுன்னு நிக்க கூடாது, நான் 2000 ரூபாய் தான் கொடுப்பதுன்னு நிக்க கூடாது. என்ன கேட்கிறாங்களோ அதை கொடுக்கணும், அது மகர், சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா, ஒரு சஹாபி இருக்கிறாங்க, வர்றாங்க, சஹல் பின் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஜாஅத் இம்ராத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களை நான் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். நேரடியா ஒரே வார்த்தை, உங்களை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்துட்டு குனிஞ்சறா, சரியா? சஹாபாக்கள் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு தோழர் எழுந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ளவா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப திருமணம் செய்யக்கூடிய தேவையில்லை, அதன் காரணமா ரசூலுல்லாஹ் மௌனமா இருக்கிறாங்க. இன்னொரு தோழர் எழுந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் சொல்லுங்கள், நான் திருமணம் செய்து கொள்கிறேன். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன வச்சிருக்கப்பா திருமணம் செஞ்சு கொடுக்க? அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே. என்ன அப்பா, ஏதாவது வீட்டுல இருக்கும் போய் பாத்துட்டு வாப்பாண்ணாங்க. அவர் வீட்டுக்கு போனாரு, யார் ரசூலுல்லாஹ், ஒண்ணுமே இல்ல யார் ரசூலுல்லாஹ், மறுபடியும் போப்பா, இதை ஏதாவது எடுத்துட்டு வாப்பாண்ணாங்க. யார் ரசூலுல்லாஹ், ஒண்ணுமே இல்ல, இல்தமிஸ் வலவ் காத்தம், எப்ப ஒரு இரும்பு மோதிரத்தை அதை எடுத்துட்டு வாப்பாண்ணாங்க. யார் ரசூலுல்லாஹ், அதுவுமே இல்லைன்றாங்க, என்னதான் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ், இங்க இருக்குது ஒரே ஒரு ஆடை, இந்த ஆடையை நான் பாதி அவளுக்கு கொடுத்துறேனே, எப்ப நீ போட்டிருக்கிறதே பாதி, அதையும் கொடுத்துட்டா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும், அந்த சஹாபியுடைய உலக சொத்து என்ன, உலக சொத்து என்ன, நாளைக்கு மறுமையில அவரது சொத்தா விசாரிக்கப்படக்கூடியது என்ன, ஒரே ஒரு ஆடை மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ், என்ன வாழ்க்கை அதெல்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏதாவது குர்ஆன் சூரா தெரியுமா? அவளுக்கு மகராக மனம் செய்து கொடுத்து திருமணம் செய்து கொள். அப்ப மகர் தொகை என்பது அந்த பெண் எவ்வளவு விரும்புகிறாளோ அவ்வளவு கொடுக்கலாம், நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது. சரி, அப்புறம் திருமண சபைக்கு, அப்ப திருமணம் முடிவாயிடுச்சு, நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு, ஏதாவது மறந்துட்டேன், நிச்சயதார்த்தம் பண்ணி பல ஆண்டுகள் கழிச்சு திருமணம் செய்யறதுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்ல. பார்த்துட்டீங்களா பெண்ணு புடிச்சிச்சா, அடுத்த பேச்சு என்ன, எப்போ திருமணம், அவ்வளவுதான். திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த பேச்சுக்கெல்லாம், பெண்ணு பார்த்தாச்சு, பெண்ணு பேசியாச்சு, பெண்ணை பார்த்தாச்சு, திருமணம் முடிவாயிடுச்சு, மகர் தொகையும் முடிவாயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன, திருமண நாள். திருமண நாளுக்கு ஏற்பாடு பண்ணு. இன்னைக்கு திருமண நாள்ல வந்தாதான் நம்மளுக்கு என்ன தோணுது, சம்பாதிக்கக்கூடிய ஆணா இருந்தா அவ்வளவுதான், பயந்துருவான் என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி. ஏன், என்ன செய்யணும், நம்ம ஊர் வழக்கப்படி, நம்ம நாடு, நம்ம தமிழ்நாடு வழக்கப்படி என்ன செய்யணும், இருக்கக்கூடிய உறவினர்கள், இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் என்ன எடுத்து கொடுக்கணும், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அதுக்கு இந்த காலத்துல கணக்கு பார்த்தா ஒரு 50,000 ரூபாய் வந்துடும், சரியா? அப்புறம் என்ன கொடுத்து கொடுக்கணும், எல்லாரும் எல்லா உறவினர்கள் வர்றதுக்கு வீடு ஏற்பாடு பண்ணணும், உணவு ஏற்பாடு பண்ணணும், 2-3 நாளைக்கு மட்டும் எல்லாம் வந்துருவாங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணணும், சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும், எல்லாத்துக்கும் சேர்த்து அவனுக்கு எப்படியும் திருமண ஏற்பாடு பண்றதுக்கு முன்னாடி, திருமண நாளுக்கு முன்னாடி சொல்றேன், கையில ஒரு 10 லட்ச ரூபாய் இருந்தாதான்
திருமண ஏற்பாடு பண்ண முடியும். மண்டபம் பார்க்கணும், மண்டபத்தில் மைக்கு வைக்கணும், ஆளுங்களை கூப்பிடணும், எல்லாத்தையும் கூப்பிடணும், விருந்தங்கள் எல்லாம் வர வைக்கணும், அங்கே கூப்பிடணும், நண்பர்களை கூப்பிடணும், எல்லாம் கூப்பிடணும். எப்படி 10 லட்சம் ஆயிரும் இந்த காலத்தில்? இந்த ஊர் வழக்கப்படி திருமணம் செஞ்சா, இந்த ஊர் வழக்கப்படி திருமணம் செஞ்சா 10 லட்சம் ஆயிரும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, எந்த ஒரு திருமணத்தில் செலவுகள் குறைத்து திருமணம் செய்யப்படுமோ அந்த திருமணம் தான் பரக்கத்து நிறைந்த திருமணம். எவ்வளவு செலவுகள் குறைத்து திருமணம் நடத்தப்படுகிறதோ அந்த திருமணத்தில் தான் பரக்கத்துகள் அதிகமாக இருக்கிறது. அப்ப அதிகமாக செலவு செய்து செய்யக்கூடிய திருமணத்திலே பரக்கத்துகள் குறைந்து கொண்டே வரும். இது ஒன்று. இரண்டாவது என்னவென்று சொன்னால், இன்னல் முபத்தீன், வீண் விரைவம் செய்பவர்கள் எல்லாம் ஷைத்தானுடைய தோழர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 திருமணம் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமணத்திற்கென்று ஏதாவது சபை வைத்தார்களா? திருமணத்திற்கென்று விசேஷமாக எந்த நாட்டு மன்னரையாவது அழைத்தார்களா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் செய்தார்கள். மதீனாவுக்கு வந்த உடனேயே திடீர்னு பார்த்தா அப்துல் ரஹ்மான் கமகமன்னு நிக்கிறார். முஹாஜிர் அன்சாரி வெளி மதீனாவுக்கு வந்திருக்காரு. வந்து பார்த்தா திடீர்னு கமகமங்குது. என்ன அப்துல் ரஹ்மான் என்ன ஆச்சு? அல்லாஹ்வுடைய தூதரை திருமணம் செஞ்சிட்டாங்கிறார். யார கூப்பிடல? யாரத்தா கூப்பிடல? இமாம்களுக்கெல்லாம் இமாம், முத்தவல்லிகளுக்கெல்லாம் முத்தவல்லி. யார்? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கல. ஏன் அழைக்க வேண்டிய தேவையில்லை? அழைச்சுதான் திருமணம் செய்யணும் சொல்லி அல்லாஹ்வுடைய தீன்ல இல்ல. யாரு விரும்பி திருமணம் செய்யறாங்களோ, யாரு தேவை? பெண்ணுடைய வழி தேவை, உறவினர்கள் தேவை, சாட்சி தேவை. அதுக்கு யாரும் தனிப்பட்ட முறையில அழைக்கப்படணும் அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் ஆஃப் அவர்கள் எளிமையாக திருமணம் செய்து முடிச்சிருந்தார்கள். அப்போ திருமணம் இன்று செய்யப்படக்கூடிய காட்சி என்னவென்றால், முதல்ல மண்டபம் முடிவு பண்றாங்க. முதல்ல மண்டபம் முடிவு பண்றாங்க. மண்டபம் முடிவு பண்ணி இந்த தேதி மண்டபத்தில் கிடைக்கணும்னா 2 வருஷம் கழிச்சு கூட கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்கு ஆள் இருக்கு. என்னுடைய தெரிஞ்ச நண்பர் ஒருவர் இன்னும் திருமணம் செய்யாமல் இருந்தார். திருமண பெண்ணு பேசியாச்சு. ஏன் தான் திருமணம் செய்யலன்னு கேட்டா சொல்றாரு, அந்த நியூ காலேஜ் ஆடிச்சோடைய முன்ன எங்களுக்கு டேட்டு கிடைக்கல சொல்லி. புரியுதா? அது எப்போ டேட்டு கிடைக்கும்? 1 வருஷம் கழிச்சு டேட்டு கிடைக்கும். அப்ப 1 வருஷம் கழிச்சு திருமணம் செய்யறதுக்கு எது எது தேவைப்படுது? மண்டபம் தேவைப்படுது, சரியா? அடுத்து ஆட்களை கூப்பிடணும், சரியா? மண்டபத்தில் எல்லாம் ரெடி பண்ணணும், டெக்கரேஷன் பண்ணணும், மக்கள் அழைக்கணும். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனிலே அனுமதிக்கப்பட்டதா? தேவையா? திருமணத்திற்கு என்று தனி சபைகள் கிடையாது. தனி சபைகள் அமைத்துக் கொள்ளலாம், அனுமதி இருக்கிறது. திருமணம் செய்வதற்கு இது போன்ற மஜ்லிஸ் இருக்கிறது. இந்த இடத்துல வழி வந்திருக்கீங்க, மாப்பிள்ளை வந்திருக்காரு, வாங்கப்பா வழி திருமணம் சொல்லி கொடுப்பா சொல்லி திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு மாப்பிள்ளையை கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியதுதான். இஸ்லாமிய மார்க்கத்துடைய திருமணம் எளிமையான திருமணம். செலவுகள் எப்படி குறைக்க முடியுமோ, எப்படி எல்லாம் செலவுகளை குறைக்க முடியுமோ, மண்டபம் இல்லையா பரவாயில்ல அல்ஹம்துலில்லா, வீட்டுல துணி எடுத்து கொடுக்க தேவை இல்லையா அல்ஹம்துலில்லா, எப்படி எல்லாம் செலவுகளை குறைக்க முடியுமோ அவ்வளவு செலவுகளை குறைத்துதான் திருமணம் செய்ய வேண்டும், சரியா? செலவுகள் அதிகப்படுத்தக்கூடாது. வட்டி வாங்கி திருமணம் செய்யக்கூடாது, கடன் வாங்கி திருமணம் செய்யக்கூடாது. என்ன இருக்குதோ அந்த சொத்துக்கு ஏற்ப ஒரு திருமண மஜ்லிஸை பள்ளிவாசல் ஏற்பாடு பண்ண முடிஞ்சா, பள்ளிவாசல் வீட்டில் ஏற்பாடு பண்ண முடிஞ்சா வீடு, அதுக்கு மேல எங்கேயாவது ஏற்பாடு பண்ண முடிஞ்சா அந்த இடம், அவ்வளவுதான், சரியா? தனிப்பட்ட ஒரு இடத்துல செலவு செய்து செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை, தேவையுமில்லை. செய்தால் வீண்விரயமாகத்தான் கருதப்படும். சரி, இப்ப மிக்காஹ் மஜ்லிஸ் கூடியாச்சு, உறவினர்கள் வந்தாச்சு, சரியா? பெண்ணுடைய வழிகள் வந்தாச்சு, பொறுப்பாளிகள் வந்தாச்சு, மாப்பிள்ளையும் வந்தாச்சு, எல்லாரும் ஒண்ணு கூடியாச்சு. யார் வரணும்? இமாம் வரணுமா? இமாம் வரணுமா? இமாம் தேவையா? தேவை இமாம் தேவையா? தேவைங்க, தேவையில்லத்தா, இமாம் தேவையில்லை. என்ன செய்யலாம்? வழி இருக்கிறாரா இல்லையா? பெண்ணுடைய பொறுப்பாளி, அவர் தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். இமாம கையை பிடிச்சி மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுக்க கூடாது. பெண்ணுடைய பொறுப்பாளிகள் அந்த மணமகனுடைய கையை பிடித்து, இந்த மாதிரி என்னுடைய பெண்ணை உங்களுக்கு கொடுக்க நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு இமாம் உட்கார்ந்துகிட்டு, இவருடைய பெண்ணை நான் உங்களுக்கு திருமணம் செய்து கொள்கிறேன், இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனில் அனுமதிக்கப்பட்டது கிடையாது. அந்த பெண்ணுடைய பொறுப்பாளி மட்டும்தான்
அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க தகுதியானவர்கள். இப்போ வலி ஈஜா பக்கபூர் சொல்லுவது அவர் ஏற்றுக்கொள்வது, திருமணம் முடிந்தது, மகர் தொகை கொடுக்கப்பட்டு விடணும். உடனே என்ன செய்யணும், மஜ்லிஸ காலி பண்ணிடணும், அங்க உட்கார்ந்து துவா ஊதிட்டு இருக்க கூடாது. அது என்ன துவா, குறிப்பாக கூடாது, அல்லாஹும்ம அல்லிப் பைனஹுமா. ஞாபகம் இருக்கா, கேட்டிருக்கீங்களா, யா அல்லாஹ் ஆதம் அலை இஸ்லாம் ஹவ்வா அலை இஸ்லாம் இப்படி வாழ வைத்தாயோ, அதுக்கப்புறம் உள்ள நபிமார்களுடைய மனைவி மகளை எப்படி வாழ வைத்தாயோ, எப்படி யூசுப் சுலைஹாவை வாழ வைத்தாயோ, அல்லாஹ் எங்க யூசுப் சுலைஹா வாழ வச்சாத்தா, இங்கேயாவது யூசுப் சுலைஹா அவங்களுக்கு திருமணம் செய்த வரலாறு இருக்கா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு திருமணமே செய்யலன்னு சொல்றான், திருமணம் அவங்களை போல வாழணுமா, திருமணம் செய்யாத மாதிரி வாழ்ந்தா எப்படி வாழ முடியும், எப்படித்தான் வாழ்றது? அப்போ இந்த துவாவெல்லாம் மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டது கிடையாது. அப்ப இதுதான் அனுமதி, பாரக்கல்லாஹு லக மபாரக அலைக்குமா வஜமா பைனகுமா ஃபீ ஃபைர், அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வானாக, உங்கள் இருவரிலும் அல்லாஹ் பரக்க செய்வானாக, நீங்கள் சேரக்கூடிய விஷயங்களிலும் அல்லாஹ் பரக்க செய்வானாக. இந்த வாழ்த்து செய்தியை கூறிட்டு மஜ்லிஸி கலந்துகிட்டே இருக்கணும். இதை நோக்கி, வலிமாவை நோக்கி, சரியா வலிமா போடணும் இல்லத்தா, யாரு போடணும், பொண்ணு வீட்டா போடணும், பொண்ணு வீட்டு சாப்பாடு கூடுமா, எல்லாம் கூடாது கூடாதுன்னு சொல்லுவீங்க, அப்ப திருமணத்துல வந்து போட்டு நிப்பீங்க, இப்படிதானே. ஏன் எங்க அம்மா சொல்லிட்டாங்க, ஏன் எங்க அப்பா சொல்லிட்டாங்க, அவ்வளவு காலம் அம்மா அப்பா சொல்லுறாங்க கேட்க மாட்டான், ஏன் தா வீடு வாங்கின, நான்லாம் வீடு வாங்கலங்க, அம்மா வீடு வாங்க சொல்லிட்டாங்க, ஏன் தா சாப்பாடு போற, பின்னாடி சாப்பாடுல போய் சாப்பிடுற, நான் சாப்பிட சொல்றேன், அம்மா சாப்பிட சொல்றாங்க, அவ்வளவு காலம் அம்மா அப்பா எல்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. திருமணம் ஏதாவது சாக்குன்னா போதும் அம்மா அப்பா காரங்கள் நிறுத்திடுவாங்க, பெண்ணுடைய சாப்பாடு கூடாது, பெண்ணு வீட்டுல இருந்து சாப்பிட சாப்பாடு போட கூடாது. ஆண் தான் வலிமா கொடுக்க வேண்டும். இன்னைக்கு வலிமா எப்படி ஆகி போச்சு தெரியுமா, இன்னைக்கு மதியம் எங்க சாப்பாடு, நாளைக்கு வலிமா, வலிமா வேற இடத்துல, இது வலிமாவா, திருமண சாப்பாடு திருமணத்துக்கு தனி சாப்பாடு ஏதாவது இருக்கா, வலிமா ஒன்றுதான் திருமணத்தில் உணவாக பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும், சரியா. இப்ப வலிமா எப்படி போடுறது, இவ்வளவுக்கு போடுறது, இவ்வளவுக்கு தான் போடுறது, உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய், கடனை வாங்கி செய்யாத, வட்டியை வாங்கி செய்யாத, என்ன போட முடியுமோ அவ்வளவு போடு, உன்னால பிஸ்கட் தான் கொடுக்க முடியுமா, வலிமாவும் கொடுத்துட்டு போ, பேர்த்தமனை தான் கொடுக்க முடியுமா கொடு, பிரியாணி போடணும் சொல்லி கடன் வாங்கிட்டு இருக்காத, நெய்சோறு போடணும் சொல்லி கடன் வாங்கிட்டு இருக்காத, உன்னால எவ்வளவு வலிமா கொடுக்க முடியுமோ, எவ்வளவு திருப்திப்படுத்த முடியுமோ அவ்வளவு நீ செய்து கொள். இந்த மனுஷங்களை திருப்தி செய்யணும்னு சொல்லி நீ எவ்வளவு செஞ்சாலும் சரி திருப்திப்படவே மாட்டாங்க. நல்ல பிரியாணி போட்டிருப்பேன் ஒரு ஆள் குறை சொல்லிட்டு போற, சட்னி வைக்கிறேன்னு சொல்லி சாம்பார் வைக்க சொல்லி குறை சொல்லிட்டு போவார், சரியா. இந்த மனுஷங்களை திருப்திப்படுத்தணும் சொல்லி திருமணத்துல எதையும் செஞ்சிடாதீங்க. இன்விடேஷன் அடிக்கணும், அன்இன்விடேஷன் அடிக்கணும்னா குறை சொல்லுவாங்க, அடிச்சுட்டு போவீங்க, இங்க பாருங்க என் பேர்ல போடலாமா, இன்விடேஷன் அடிப்பீங்க, பெரிய இன்விடேஷன் இல்லாம பாரு, இதனுக்கு ரெண்டு ரூபாய் இன்விடேஷன் அடிச்சிருக்காமா. இந்த மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக எது செய்தாலும் முடியாது. ஒரே ஒரு சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு புரியும், குதிரை கதை. ஒரு பையன் என்ன பண்ணாரு, ஒரு தாத்தா ஒரு அப்பா என்ன பண்ணாரு, இங்க பாரு நீ இப்படியே விவரம் இல்லாம இருக்கிற, இந்த மக்களை நீ தெரிஞ்சுக்கணும், இந்த மக்கள் யாருன்னு நீ புரிந்து கொள்ள வேண்டும், வா என்ன ஒரு குதிரையை வாங்கி. என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் முதல்ல ஏறி மேல ஏறி உட்கார்ந்து போனாங்க, மக்களை பாத்துக்கன்னு சொன்னாங்க. மக்கள் சொன்னாங்க, இங்க பாரு குதிரை எவ்வளவு அழகான குதிரை, ரெண்டு பேரும் ஏறி போறாங்களே இந்த குதிரையில அப்படின்னு சொன்னாங்க. பாத்துக்கிட்டியா, மக்களை கேட்டுக்கிட்டியா என்ன சொன்னாங்கன்னு, சரி நாளைக்கு வா, பாப்பா மேல ஏறிட்டாரு, பிள்ளைய கீழே நடத்திட்டு வாப்பாரு, கூட்டுறப்பா குதிரையை சொல்லி மக்களை பாருனாங்க. மக்கள் சொன்னாங்க, இங்க பாரு இவ்வளவு பெரிய வயசானவரா இருக்காரு, மேல போறாரு, ஒரு சின்ன பிள்ளையை நடக்க விட்டு போறாருனாங்க. பாத்துக்கிட்டியா மக்களை அப்படின்னாரு. சரி மறுநாள் நீ மேல ஏறி வா, நான் கீழே ஏறி போற, சரி பாப்பா கீழே வந்து வந்தாரு. சொன்னாங்க மக்கள், இங்க பாரு பிள்ளையாய்வன் பாப்பாவை நடத்த விட்டுட்டு மேல ஏறி வர்றாங்க. அதுக்கும் சரி பாத்துக்கிட்டியா மக்களை, சரி நாளைக்கு வா, நாளைக்கு வந்து ரெண்டு பேருமே இறங்கி வந்தாங்க, ரெண்டு பேருமே குதிரை எல்லாமே இறங்கி வந்தாங்க. அப்ப சொன்னாங்க மக்கள், இங்க பார்த்தா குதிரை எதுக்குத்தான் வாங்கினாரு இவரு, யாருமே ஏறாம வராங்களேன்னு. சரி மறுநாள் வந்தாங்க, மறுநாள் குதிரையை வித்துட்டாரு, இங்க பாரு மக்கள் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி குதிரையை வித்துட்டாரு பண்ணாங்க, சரியா. இப்படித்தான் மக்கள், இந்த மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று எது செய்தாலும் மக்களை திருப்திப்படுத்தவே முடியாது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் திருப்திப்படுத்த வேண்டும், அவர்கள் நம்மை பொருந்தி கொள்ள வேண்டும் என்று செய்தால்தான் அந்த பொருத்தத்தை பெற முடியுமே தவிர, வேறு யாருடைய திருப்திக்காகவும் எதையும் செய்தாலும் அந்த பொருத்தத்தை பெற முடியாது. அவ்வளவுதான், திருமணம் முடிச்சாச்சா, எங்க போனோம் அடுத்து நம்முடைய வழக்கப்படி,
மாப்பிள்ளைய கூப்பிட்டு எங்க போவாங்கத்தா? பொண்ணு வீட்டுக்கு. ஏன் பொண்ணையும் மாப்பிள்ளையும் பக்கத்துல நிக்க வச்சு ஊரெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? எல்லா ஆம்பளையும் பார்க்கணுமா இல்லையா? பொண்ண எல்லா பொம்பளைங்களையும் மாப்பிள்ளைய பாக்கணுமா இல்லையா? மாப்பிள்ளைய குறை சொல்லணுமா இல்லையா? மூக்கு சரியில்லை முடி சரியில்லைன்னு சொல்லி இதுக்குதானே நடக்குது இன்னைக்கு. கூடுமா இது? கூடுமா? அது எப்படிங்க? திருமணத்துல மட்டும் மாப்பிள்ளைய பார்க்கலாமா? மாப்பிள்ளைய பார்க்கலாமா? திருமணத்துல மட்டும் பொண்ணு பார்க்கலாமா? பாக்குறாங்களா இல்லையா? ஜன்னல திறந்து பாக்கறாங்க, கதவை திறந்து பாக்கறாங்க. எப்படியாவது எப்படியாவது மேலே கூட்டு வந்துடணும் மாப்பிள்ளையும் ஒண்ணு எல்லாம் பார்த்து என்ன என்ன குறை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு கிளம்பிடணும். அனுமதிக்கப்பட்டது கிடையாது. திருமணம் முடித்து விட்டால் அந்த பெண்ணை தனிமையில் சந்திப்பதை தவிர வேறு எந்த சந்திப்போம் கிடையாது தா. சரியா? அப்புறம் நிறைய வழக்கங்கள் இருக்கு, ஊருடைய வழக்கங்கள், உலக வழக்கங்கள். என்னென்ன வழக்கங்கள்? நிறைய உருது முஸ்லீம் கல்யாணத்துக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும், நிறைய வழக்கங்களை நீங்க படிச்சுக்கலாம். இல்ல மாஷா இல்ல, நல்ல உருது திருமணம் செய்யக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். சின்ன அடிப்படையில் சில குடும்பங்கள் உள்ள போனோன்னு மாப்பிள்ள என்ன செய்வாரு? ஷூவை கழட்டி வைப்பாரு. சரியா? என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? ஷூவை எடுத்து மறைச்சு வச்சது மட்டும் இல்லாம அந்த மாப்பிள்ளையிட்டே போய் விலை கேட்பாங்க, இந்த ஷூவை எவ்வளவு விலை கொடுத்தா தருவீங்க சொல்லி. எவ்வளவு பெரிய பிச்சைக்காரத்தனம் இதெல்லாம். அவரு ஷூவை எடுத்துட்டு போய் திருடிட்டு போய் வித்துட்டு காசு கேட்டா எவ்வளவு பெரிய பிச்சைக்காரத்தனம். அதுக்கு மட்டுமா? அதுக்கப்புறம் சட்டையை கொண்டு வருவாங்க, சட்டையை கொண்டு வந்து மோதிரத்தை அதை உள்ள போட்டு யார் தேடணுமா? மாப்பிள்ளையும் பொண்ணும் அதை விழுந்து தேடணுமா? அப்புறம் அரிசி, அரிசி தூக்கி போட்டு விளையாடுறது. இன்னும் எவ்வளவோ கலாச்சாரங்கள் எண்ணிக்கொண்டே போகலாம். சரியா? எவ்வளவோ கலாச்சாரங்கள். இதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட கலாச்சாரங்கள், அனுமதிக்கப்பட்ட செயல்கள் கிடையாது. சரியா? எது அனுமதிக்கப்பட்டது? திருமணம் முடிஞ்சாச்சா, பெண் உங்களுக்கு சொந்தமாயிடுச்சா, தனிமையில சந்திக்கிறது மட்டும்தான். அதுக்கு முன்னாடி மக்கள் முன்னாடி கூட்டு வந்து நிறுத்தணும், அன்பர்கள்ட்ட அறிமுகப்படுத்தணும். இதான் என் மனைவி, இதான் என் மனைவி, இதான் என் மனைவி, இதான் என்னுடைய நண்பர் அப்துல் ரஹ்மான், இதான் நண்பர் முகேஷ். அறிமுகப்படுத்துறதெல்லாம் இந்த முஸ்லீம்களுடைய திருமணத்துல நடக்கக்கூடாது. ஏத்தா எதுக்கு சொல்றேன் தெரியுமா? நம்ம இப்படி திருமணம் செய்யணும்னு சொல்றேன்தா. சரியா? இன்ஷா அல்லாஹ். என்ன சத்தமே இல்ல? இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவ்வளவுதான். அவர் வலிமா கொடுத்ததுக்கு அப்புறம் இருவரும் கணவன் மனைவியாக ஆகிவிடுவார்கள். சரி, இப்போ சுருக்கமாக ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கோ. கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய கடமை, மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய கடமை, என்ன என்ன கடமைகளை? ஏன்னா இதெல்லாம் திருமணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் தா. மார்க்கத்தை திருமணத்துக்கு முன்னாடியே படிச்சிருக்கணும். எப்படி மனைவி இடத்துல நடந்து கொள்ளணும், எப்படி கணவன் இடத்துல நடந்து கொள்ளணும் சொல்லி திருமணத்துக்கு முன்னாடியே அறிஞ்சிருக்கணும். ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எப்படி முறைகள் என்று அறிந்திருக்கணும். இன்னைக்கு அதுவெல்லாம் தெரியாம ஆடு மாட கல்யாணம் பண்ற மாதிரி ஒண்ணுமே தெரியாம கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுனாலதான் ரெண்டாம் நாளு தலாக்குல வந்து நிக்குது, நாலாம் நாளு வந்து நிக்குது திருமணங்கள். சரியா? மார்க்க சட்டங்களை முழுமையாக அறிந்ததற்கு பிறகுதான் திருமணம் செய்யணும் தான். சரி, அப்போ ஆண்களுக்குள்ள பொறுப்பு என்னவென்றால், பெண்களுக்குள்ள எல்லா செயல்கள் திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை, அந்த பெண்ணுடைய உடை, அந்த பெண்ணுடைய உணவு எல்லாவற்றுக்கும் பொறுப்பு யார்த்தா? ஆம்பளைங்கதான், ஆண்கள் தான் அதற்கு பொறுப்பு. வாஷிரு ஹுன்னபில் மஅரூஃப், நல்ல முறையில் நடந்து கொள்ள. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்மலுல் இமானா அஹ்சனஹும் குலுகா வ கியாருக்கும் கியாருக்கும் லிநிஸாஇஹிம் குலுகா. உங்களிலே சிறந்தவர்கள் யார் என்றால், யார் உங்களுடைய மனைவிமார்கள் இடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்கிறீர்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். நான் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மனைவியிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்பவன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல். அப்போ இந்த மார்க்கத்தில் அந்த பெண்ணுடைய எல்லா செலவுகளுக்கும் இவர் தான் பொறுப்பு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செலவு செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதைகளில் செலவழிக்கப்பட்ட தீனார், ஓ தீனாரும் அன்ஃபக்தஹு ஃபீ ரகபா, அடிமையை விடுதலை விடுவதற்காக செலவழிக்கப்பட்ட தீனார், ஓ தீனாரும் தஸத்தத்த பிஹி அலா மிஸ்கீன், ஒரு ஏழைக்கு உணவளிக்கப்பட்ட தீனார், ஓ தீனாரும் அன்ஃபக்தஹு அலா அஹ்லி, அவருடைய குடும்பத்திற்காக செலவழிக்கப்பட்ட தீனார், அஅலமுஹு அஜ்ரன் அல்லதீ அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக், அந்த தீனார்களிலே சிறந்த தீனார் எதுவென்றால் குடும்பத்தார்களுக்காக செலவழித்த அந்த தீனார் தான். இப்போ அல்லாஹ்வுடைய தீனுடைய சட்டத்தின்படி அந்த பெண்ணை கண்கலங்காம கவலைகள் படாம சந்தோஷமா காப்பாற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு தா?
ஆண்களுடைய பொறுப்பு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தௌஸு பின் நிசா, பெண்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னல் மர்அத்து குலிகத் மின் லிஅ, இந்த பெண்கள் என்பவர்கள் பெண் ஆணுடைய வளா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், வளைந்துள்ள எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அந்த வளைந்துள்ள எலும்பை நீங்கள் நேராக்க முயற்சி எடுத்தால் என்ன செய்வீர்கள்? உடைத்து விடுவீர்கள். என்ன சொல்ல வர்றாங்க? பெண்கள்னாலே அவங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்குதா? பெண்கள்னாலே அவங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கு. அதை நீங்க தலைகீழா நின்னாலும் சரி மாற்ற முடியாது தான். இதுதான் பிராக்டிக்கலா நான் கேட்டுக்கிட்டது தான், சரியா? பெண்களுக்கென்று அவர்களுக்கென்று ஒரு குணம். கோவப்படுவாங்க சில பெண்கள், சில பெண்கள் சின்ன சின்ன விஷயங்களா பெருசா எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி சில குணங்கள் இருக்கும். அந்த குணங்களை எல்லாம் அவர்களோடு சேர்ந்து சென்றுதான் வழிகாட்டன் மீது தவிர செஞ்சுதான் செஞ்சுதான் உடஞ்சு உடஞ்சுன்னு அர்த்தம் தலாக்கில் போய் நிற்கும், சரியா? அப்ப பெண்களுடைய குணங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள, அப்பதான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். அடுத்து முக்கியமான ஒரு பொறுப்பு அந்த மனைவிக்கு, அந்த கணவனுக்கு, அந்த பெண்ணை நரகத்திலிருந்து அவன் பாதுகாக்க, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுதான் ஆணுக்கு ஆணை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணை சந்தோஷமா காப்பாற்றணும், சரியா? பெண்களுக்கு உள்ள பொறுப்பு என்னவென்றால், ஒரு பெண் அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ்ல பார்த்தோம், இதா சல்லத் இம்ராத்து ஹம்ஸஹா, இந்த ஒரு பெண் ஐந்து வேளை தொழுகையை நிறைவேற்றி நோன்பு நோற்று கற்பை பாதுகாத்து கணவனுக்கு என்ன பண்ணணும், கீழ்படிந்து நடக்கிறாளோ அந்த பெண்ணை சொர்க்கத்திலே எந்த வாசலின் வழியாக நுழைந்து செல்ல வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அந்த வாசலின் வழியாக நுழைந்து செல்வாயாக என்று அல்லாஹ் மறுமையிலே அழைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயும் இம்ரஅத்தின் மாத்தத் வ ஸௌஜுஹா அன்ஹா ராதின் தஹல அல்ஜன்னா. சுப்ஹானல்லாஹ். எந்த ஒரு பெண் கணவனுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையிலே மரணிக்கிறாளோ அவள் சொர்க்கத்திலே நுழைவாள். கணவனுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில், அப்ப திருமண வாழ்க்கை என்பது ஒரு கணவன் மனைவியுடைய பொருத்தத்தை தேடுவதற்காகவும், ஒரு மனைவி கணவனுடைய பொருத்தத்தை யாருடைய பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக தேடுவதற்காகவும் தான் திருமண வாழ்க்கை. அப்போ ஒரு பெண் கணவனுடைய வெறுப்புடைய நிலையிலே, கணவன் கோபித்துக் கொண்ட நிலையிலே, கணவன் தன் மீது வெறுப்புள்ள நிலையிலே மரணம் அடைந்து விட்டால் அவள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. அப்போ அந்த பெண் கணவனுடைய பொருத்தத்தை தேட வேண்டும். எதுல தேட முடியுமோ அதில் தேடிக்கொள்ளும், எவ்வளவு இழக்க முடியுமோ அவ்வளவு இழந்து கணவனுடைய பொருத்தத்தை தேடிக்கொள்ளலாம். அப்புறம் அந்த கணவனுக்கு கொடுக்கக்கூடிய இரவு கடமை, அந்த கடமைகளை ஒரு பெண் கொடுத்துதான் ஆகணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஹல்லு இம்ரஅத்தின் அன் தஸூம வ ஸௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇத்னி. எந்த ஒரு பெண்ணும் நோன்பு நோற்க கூடாது அவருடைய கணவன், அந்த கணவன் இருக்கும் பொழுது அவருடைய அனுமதி இல்லாமல். அப்ப அல்லாஹ்வுடைய ஷரியத்துடைய சட்டத்தை செயல்படுத்த இருந்தால் கூட யார்கிட்ட தான் கேட்க சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுடைய கட்டளைக்கு தான் கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், لو امرأة أحدنا يسجد لأحد لو أمرت أحدنا يسجد لأحد لأمرت امرأة أن تسجد لزوجها. நான் ஒருவருக்கு சஜ்தா செய்ய கட்டளை இட்டிருந்தால் யாருக்கு செய்ய சொல்லியிருப்பேன்? மனைவியை கணவனுக்கு செய்ய சொல்லியிருப்பேன். ஆனால் தடை செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தலஅத்து ஃபின்னார், நரகம் எனக்கு காட்டப்பட்டது. ஃபராயித்து அக்ஸர அஹ்லிஹா அஹ்லின் நிசா, நான் அதிலே பெண்களை அதிகமாக பார்த்தேன். சொர்க்கம் காண்பிக்கப்பட்டது அதிலே ஏழைகளை அதிகமாக பார்த்தேன். சஹாபி பெண்மணிகள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் அதிகமாக நரகத்திலே இருந்ததற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் அதிகமான சாப வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள், உங்களுடைய கணவனுக்கு மாறு செய்வீர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூறினார். அடுத்து அந்த பெண், அந்த பெண்ணுடைய கடமை அந்த கணவன் மூலமாக வரக்கூடிய அந்த குழந்தைக்கு அந்த பெண் பொறுப்பாவாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவுரையை சொல்றாங்க. கடைசியா ஒரே ஒரு அறிவுரையை சொல்றேன், கணவனுடைய வெறுப்பு இருந்தால், கணவனை ஏசி கொண்டிருந்தால், கணவனை துன்புறுத்தி கொண்டிருந்தால், கணவனுக்கு நோவினை செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு பெண்
இந்த உலகத்திலே ஒரு கணவனுக்கு நோவினை கொடுக்கிறாளோ அந்த கணவனுக்கு மறுமையிலே உள்ள ஹூரில் ஐன்கள் அந்த நோவினை கொடுக்கும் பொழுது அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார்கள், பெண்ணே இந்த உலகத்திலே தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட என்னுடைய கணவனை நீ துன்புறுத்துகிறாயா, வேதனை செய்கிறாயா, ஏசுகிறாயா, காத்தல கில்லா, அல்லாஹ் உன்னை அழிக்கட்டுமாக என்று சொல்லுவார்கள். அப்ப கணவனை ஏசுனா அங்க ஏசுவாங்க, கணவனை திட்டுனா அங்க திட்டுவாங்க, கணவனுக்கு நோவினை கொடுத்தால் அங்க நோவினைக்காக துவா செய்யப்படும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த இதை ஏற்படுத்தக்கூடியது யாரு? இந்த சண்டைகள் அடிக்கடி நடக்குது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள், இதுக்கு யாரு காரணம்? முதலா யாருதா யாரு? ஷைத்தான். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலிலே போடுகிறான், போட்டு எல்லாவரையும் அழைக்கிறான். யார யாரெல்லாம் அவனுக்கு பணி செஞ்சாங்களோ அந்த ஷைத்தான்கள் எல்லாம் அழைக்கிறான், வாங்கப்பா என்ன செஞ்சீங்க ஷைத்தானே, இந்த மாதிரி ஒருத்தன் போய் பேச சொன்ன, அப்படியா சரி ஓ, அடுத்து என்ன செஞ்ச ஷைத்தானே, அவனை புறம் பேச்ச வச்ச, சரி போ ஷைத்தானே, என்ன செஞ்ச அவனை ஹராமல தள்ளிட்ட, சரி போ, எல்லாம் போயிட்டே இருமா. ஒரு ஆள் வருவார், நான் தலைவா, நான் இந்த மாதிரி செஞ்சிட தலைவான்பா, என்னப்பா செஞ்ச நீனு, நல்லா இருந்தாங்க ரெண்டு கனவு கணவன் மனைவி நல்லா தான் இருந்தாங்க, லேசா சண்டை வந்தது தூண்டி விட்டேன், லேசா சண்டை வந்தது தூண்டி விட்டாங்க, தலைவா என்ன செஞ்சேன், அவர் கொஞ்சம் கோபத்துல பேசிட்டாரு, நான் அந்த பெண்ணிட்ட சொன்னேன் அவர் மட்டும் தான் கோபப்படுவார நீனும் கோபப்படுன்னு சொல்லி, அவரு கொஞ்சம் திட்டிட்டாரு, நான் இவர்கிட்ட சொன்னேன் அவர் மட்டும் தான் திட்டு வர நீங்க திட்டு சொல்லி, அவருடைய வாப்பா பத்தி பேசினாரு அவர் மட்டும் தான் பேசுவார நீனும் பேச சொன்னேன், இப்படியே சண்டையை வளர்த்துட்டேன் தலைவா, என்னாச்சு கடைசியில பிரிஞ்சுட்டாங்க தலைவா. அப்படியா, நீ இதாப்பா பண்ண வேலையிலே, சைத்தான்கள் பண்ற வேலையிலே பக்காவான வேலை பண்ணிருக்கேன்னு சொல்லி தன்னுடைய பக்கத்துல கூட்டு உட்கார வச்சுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்ப சாலிஹான அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கு மத்தியிலே சண்டை என்பதோ சச்சரவுகள் என்பதோ பிரிவு என்பதோ வரக்கூடாது, இருக்கத்தான் செய்யும். சண்டை இல்லாத கணவன் மனைவியான்னு கேட்கறாங்க, தெரியலத்தா எனக்கு சண்டை இல்லாத வாழ்க்கையான்னு கேட்கறாங்க, இருக்கத்தான் செய்யுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பார்க்கணுமா இல்லையா? மனைவி கவலையானா கணவன் சந்தோஷப்படுத்தணும், கணவன் கவலையானா மனைவி சந்தோஷப்படுத்தணும், கணவன் கோபமானா மனைவி கூல் பண்ணணும், மனைவி கோபமானா கணவன் கூல் ஆகும். நான் என்ன அவளை போய் கேட்கணும்னு சொல்லி விரண்டு போனா பிரிவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா கோபத்தில் இருந்தாங்க, நம்முடைய தாய் உம்முல் முஃமினீன் கோபத்தில் இருந்தாங்க, என்ன ஆயிஷா கவலையில் இருக்கிறாங்க, ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சொன்னாங்க, ஆயிஷா உனக்கு தெரியுமா என்ன அல்லாஹ்வுடைய தூதரு அப்படின்னாங்க, நீ எப்போ சந்தோஷமா இருக்க, நீ எப்போ என்ன கோபமா இருக்க எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா எப்படி நீங்க சொல்றீங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தான், நீ அல்லாஹ் நீ எமன சந்தோஷமா இருந்தா, எமன என்னோட எமன சந்தோஷமா இருந்தா, எமன கோபமா இருந்தா, இப்ராஹிமின் இறைவன் மீது சத்தியம் இடுகிறேன் என்று சொல்லுவாய், என்ன சொல்லுவாய், இப்ராஹிமின் இறைவன் மீது சத்தியம் இடுகிறேன் என்று சொல்லுவாய், என் மீது சந்தோஷமாக இருந்தால் முஹம்மதின் இறைவன் மீது சத்தியம் இடுகிறேன் என்று சொல்லுவாய். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு ஆள் வந்தார், உமரே என்னுடைய மனைவி இருக்காங்களே, சாதாரணப்பட்ட ஆள் இல்ல உமரே, எப்பவும் பார்த்தாலும் சண்டை, ஒரே தொல்ல உமரே, ஏதாவது வழி கொடுங்க உமரே, எப்பவும் பார்த்தாலும் திட்டிட்டு இருக்கா உமரே, தாங்க முடியல அப்படின்னு வந்து நின்னாங்க. உமர் அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஒண்ணுமே பதில் சொல்லல, சரிப்பா போயிட்டு வாப்பா சொல்லி அனுப்பிட்டாங்க. அவரு சரி உமர் இன்னைக்கு உமர் இன்னைக்கு கொஞ்சம் டைடருக்காக போன, நாளைக்கு வந்துக்கலாம் சொல்லி நாளைக்கு உமர் வீட்டுக்கு வர்றாங்க. இங்க பார்த்தா உள்ள இருந்து ஏதோ பெரிய சத்தம் கேட்டுட்டே, யாரோ ஒரு பெண்ணு யாரோ திட்டம் மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு, யார திட்டாங்க உமருடைய வீட்டுல, யார உமரை யாரு திட்ட முடியும், யாருமே உமரை திட்ட முடியாத, உமரைக்கு முன்னாடி யாருமே நிக்க கூட முடியாத, யாருதான் திட்டா அப்படின்னு பாருங்க, நின்றுட்டு யார திட்டு நடந்து நின்று இருக்காங்க. பார்த்தா அங்க இருந்து உமர் அதை எல்லாம் வெளியே வர்றாங்க. உமர் நானு அவர்களே உள்ள என்ன நடந்துச்சு, உன்னுடைய மனைவி திட்டிட்டு இருந்தாப்பா என்ன அப்படின்னா, அப்படியா சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னப்பா நேத்து ஏதோ கேட்டிய, எங்க உமர என் வீட்டுலதான் அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுலயும் அப்படித்தானா அப்படின்னா, அப்ப சொன்னாங்க உமர் அதை இல்லாமல் அவர்கள் நமக்காக வாழக்கூடிய நமக்காக தன்னுடைய சுகங்களை ஒரு குடும்பங்களை விட்டு வந்து வந்த வந்த அந்த பெண்ணிடத்தில் அந்த பெண் அந்த பெண்ணுக்காக இந்த ஒன்றை கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நம்மெல்லாம் என்னென்னா சுப்ஹானல்லாஹ் இரபில்லால். இது போன்ற உறவாகத்தான் கணவன் மனைவியுடைய உறவு அமைந்து கொள்ள வேண்டும்.
நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, கவலைகள் இல்லாத வாழ்க்கை, ஒத்துழைப்புள்ள வாழ்க்கை, உதவி தரக்கூடிய வாழ்க்கை, ஈமானுடன் வாழக்கூடிய கணவன் மனைவியுடைய வாழ்க்கை. இஸ்லாம் இல்ல, ஈமான் இல்லைன்னு சொன்னா சண்டை சச்சரவுகளும் நிம்மதியற்ற நிலைமையும் கவலைகளும் துக்கமும் தான் அந்த உறவுகளில் பின்தொடரும். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். இதுதான் நபியுடைய திருமணம் செய்து வாழக்கூடிய வாழ்க்கை. கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த வாழ்க்கைக்கு திருமணமாகாதவர்கள் தயாராகுங்கள். திருமணம் ஆனவர்கள் இந்த வாழ்க்கையை அழகான முறையிலே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்ட முறையிலே, அவருடைய தோழர்கள் வாழ்ந்து காட்ட முறையிலே மேலும் மேலும் வாழ்ந்து இவ்வுலகத்திலும் மறுமையிலும் சிறந்த கணவன் மனைவியாக வாழக்கூடிய வாழ்க்கையை தேடுவோமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய பாவங்களையும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. அல்லாஹ் என்னுடைய குற்றங்களையும் உங்களுடைய குற்றங்களையும் மன்னிப்பானாக. இங்கே வந்திருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு அல்லாஹ் சாலிஹான ஒரு பெண்ணை அவருடைய வாழ்வின் துணைவியாக கொடுப்பானாக. சாலிஹா வாழக்கூடிய கணவன்களுக்கு சாலிஹான மனைவியாக அவருடைய மனைவிமார்களையும், சாலிஹான கணவனாக அவருடைய கணவன்மார்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி தருவானாக. அக்கூலு கவுலி ஹாதா வாஸ்தவஃபிருல்லாஹ் லி வலக்கும் வாஸ்தவஃபி அன்னியாங்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.